வணக்கம் வணக்கம் வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைத்தல நிறகணி அப்பமோ டபல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் அதியம் வைத்திடும் அரண் மகன் மற்போரு திரள் உயமதையானை மதழ வயிறனை உதமி புதல்வனை மட்டவில் மலர் கோடு பணியே முத்தமிழ் அடைவினை புறம் எரி செய்த சிவன் உரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீராது கொடுமணிபடும் அப்புணமாத நிலைபமாயி அக்குற மகளுடன் சிறு முருகனை அக்கணமான மறப்பெருமா. திருச்செந்தூர் தூண்டுகை விநாயக பெருமானுடைய திருவடிகளை முக்கரணங்களாலும் வணங்கி உவக்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாத சுவாமி திருவடிகளை முக்கரணங்களாலும் பன்முறை வணங்கி உவக்கிறேன். குருமகா சன்னிதானங்கள் திருவடிகளை வணங்கி உவக்கிறேன். மாதவ சிவஞான முனிவர் காஞ்சிபுராணம் என்ற தாரியதொரு பொக்கிஷத்தை கருணை கூர்ந்து நமக்கு நல்கிய பேரருளாளர் அவருடைய திருவடிகளை முக்கரணங்களாலும் வணங்கி உவக்கிறேன். அனைத்து அடியார் பெருமக்கள், அருளாளர்கள், அனைத்து அடியவர்கள் அவருடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைய சிந்தனையை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பை பற்றிய ஒரு குறுகிய ஒரு மீள்பார்வை. சென்ற வகுப்பு நம்ம பாயிரம் பார்த்தோம். மாணிக்க வாசக பெருமானோடு நாம நிறைவு செய்தோம். பதினொன்றாவது பாடல்ல அகத்திய முனிவரை பற்றி நாம் சிந்தித்தோம். அந்த அகத்திய முனிவர் ஏன் வந்து மாதவ சிவஞான முனிவர் அகத்திய முனிவரை பற்றி பாடியிருக்கிறார்? என்று போனாலும் சிந்தித்தோம். ஏன் பாடியிருக்கிறார் அகத்திய முனிவரை பற்றி? சொல்லுங்க பாப்போம். தமிழ் கொண்டு வந்ததுனாலயா சார்? தமிழ் சரி. அவர் வந்து தமிழ் முனிவர், தமிழை சிவபெருமானிடம் கற்று உலகுக்கு பகுத்த ஆசிரியர். அதனால அது ஒரு காரணம். அது மட்டுமல்லாது இன்னொரு காரணமும் சொன்னேன். தொல்காப்பியம் எழுதினது அவரு. தொல்காப்பியம் எழுதிய தொல்காப்பியருடைய ஆசிரியர் தமிழ்
முதன் முதல் தமிழ் மொழிக்கு வந்து இலக்கணம் வகுத்தவர் அகத்திய பெருமான் தான். இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது மாதவ சிவஞான முனிவரனுடைய வாழ்க்கை வரலாறோடு சம்பந்தப்பட்டது. இவர் வந்து அகத்திய முனிவர் பற்றி பாடுவதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், அகத்திய முனிவரினுடைய அல்லாதான் மாதவ சிவஞான முனிவர் அவதாரம் செய்திருக்கிறார் இல்லையா. அகத்திய முனிவர் வந்து ஏழு தலைமுறைக்கு பொதுகை அடிவாரத்தை தோன்றிய ஏழு தலைமுறைக்கு அருள் புலமை, தமிழினுடைய அருள் புலமை கிடைக்கும் என்று அவர் அருள் புரிந்திருக்கிறார் அகத்திய பெருமான். அதனாலதான் வந்து ஒரு சிறப்பாக அகத்திய முனிவரை பற்றி துதிக்கிறார். அதுல வந்து ஆசிலா தமிழ் பரப்பி அருந்தமிழ் குறவு பூண்ட தேசினான் மலைய வெற்பிற் குறுமுனி திருத்தால் போற்று. குறவு என்று சொன்னால் ஆசிரிய தன்மை என்று சொல்லியிருந்தேன். குறவர்கள் சமய குறவர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, வல்லினராக கிடையாது, அது ஆசிரியர் ஆசிரியத்தன்மை என்று சொல்லியிருந்தேன். அதான் அந்த பாடலை மட்டும் மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். காசியினின்றும் போந்து கம்பர்தாம் அருள பெற்று மாசிலா கச்சி மூதூர் மன்னி வீற்றிருந்து பூமேல் ஆசிலா தமிழ் பரப்பி அருந்தமிழ் குறவு பூண்ட தேசினான் மலைய வெற்பிற் குறுமுனி திருத்தால் போற்றி. அகத்திய முனிவர் வந்து முதல்ல வந்து எங்கிருந்தான் என்று சொன்னா காசியில தான் இருக்கிறார். காசியில இருக்கிற அகத்திய முனிவர் தான் தெற்கு வருகிறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விந்திய மலையினுடைய செருக்கை அடக்குவதற்காகத்தான் அகத்திய முனிவர் வருகிறார். ஆனா விந்திய மலை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சூரிய கதிர்கள் வந்து வட இந்தியாவில வந்து படாத அளவுக்கு, வடக்கே இருக்கின்ற தேசத்துல படாத அளவுக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அதனுடைய செருக்கை அடக்கி அதன் நிலையை சரி செய்வதற்கு தான் அகத்திய முனிவர் காசியிலிருந்து காஞ்சி வருகிறார். இப்ப அந்த காலத்துல வந்து எல்லாமே ஒரே அகண்ட பாரதம், ஒரே பாரதமாக தான் இருந்திருக்கிறது. இன்று இருக்கிற மாதிரி அரசியல் சண்டைகள், மாநில வாரி பிரச்சனைகள், இனவாரி பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லை அந்த காலத்துல. அது நிறைய புராணங்கள் நாம் படிக்கிறப்ப தெரியும், நாம் இங்கே படிக்கிறப்பையும் தெரியும். காஞ்சிபுரத்துல வந்து வழிபாடு செய்தவர்கள் எல்லாம் நிரம்ப பேர் வந்து பல பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் தான். இப்பதான் நம்ம வந்து நிறைய இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அந்த மாநிலம் இந்த ஊர் அப்படின்னு வாய்க்கால் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப அந்த காலத்துல அப்படி ஒரு சூழல் இல்லை, அது இந்த வரலாறு படிக்கின்ற போது தெரியாது. சரி, அடுத்து வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரனுடைய துதி பாடல் பனிரெண்டாவது பாடல். பரசமய கோளரியை பாலரா வாயனை பூம்பலனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றி மல விளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். இதுல வந்து சுவாமிகள் வந்து பரசமயம், பரசமயம் என்று சொன்னால் பிரசமயம். இதுல வந்து நம்ம வந்து ஒரு சமய வெறி அப்படிங்கிறது அப்படி எடுத்துக்க கூடாது. இது உயிருக்கு உறுதி செய்கின்ற ஒரே சமயம் நம்மளுடைய சைவ சமயம் தான். அதுவும் குறிப்பாக சைவ சித்தாந்தம் தான். அதற்காகத்தான் நம்மளுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக இப்ப போடுற மாதிரி ஏன் சமயம் பெரிய சமயம், ஓ சமயம் பெரிய சமயம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான சண்டை இது கிடையாது. மாறாக கருணை மேற்கொண்டு உயிர்கள் வந்து நல்ல சமயத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கருணை மேற்கொண்டு நம்மளுடைய சமய உண்மை நிலைநாட்டுவது தான் நம்மளுடைய ஆசாரியர்களுடைய தன்மை. அவங்கள வந்து சில அவங்களை பற்றி என்ன சொல்வது என்று சரி சொல்லவில்லை. சில மெத்த படித்த மேதாவிகள் வந்து அவங்களெல்லாம் வந்து உங்க சமயத்தில் இருக்கின்ற திருஞான சம்பந்தர் வந்து சமணர்கள் எல்லாம் கழுவேற்றினார் அப்படின்னு, அவங்களும் வந்து ஒரு மதவெறி பிடிச்சவங்க தானே என்று நாக்கு கூசாம தவறு செய்கிறார்கள். அப்படி இல்லை, இது வந்து மற்ற சமயத்துல இன்று நினைக்கிறார்கள்லவா என் சமயத்துல தான் நீங்க மாறணும்னு என்று மதம் மாறி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி பண்ணது கிடையாது. நான் கருணை மேலிட்டு அது நம்மளுடைய வரலாறை திருஞான சம்பந்த பெருமானை பற்றி வரலாறை முழுமையாக படித்தால் நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம ரொம்ப காலம் கருதி ரொம்ப சிந்திக்க வேணாம். ஆனால் இந்த ஒரு அடிப்படை உண்மையை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்.
நம்மளுடைய அருளாளர்கள் நம்மளுடைய சைவம்மாம் சமயம்தான் சிறந்தது என்று சொன்னால் அது மற்றவங்க சொல்ற மாதிரி கிடையாது. அது வந்து உலக உயிர்களுக்கு உய்வு கருதி அது வந்து விவரம் தெரிந்து கொண்டு சொல்வது, விவரம் தெரியாமல் சொல்வது என்று அதை நம்ம வந்து அந்தந்த அவரவருடைய திருநடலை படித்தால் நமக்கு புரியும். சரி, அடுத்தது வந்து குறவை என்று சொன்னால் குலவை என்பதுதான் குறவை என்று தெரிந்து வருகிறது. குலவை என்று சொன்னால் நான் குலை விடுறது என்று சொல்லியிருப்பேன் முன்னாடி, சரியா? அந்த பெண்கள் எல்லாம் வந்து சுப நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது குல விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன், அதான் குலவை இடுதல். இப்ப திருஞான சம்பந்த பெருமான் வந்து அவதரித்த போது எல்லாரும் வந்து உலகம் முழுக்க வந்து குலவை இட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய சமய ஆச்சாரியர் அவதரித்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில அதை பற்றி நாம் சிந்தித்தோம். கோளரி என்று சொன்னால் சிங்கம், அரி என்று சொன்னால் சிங்கம், தேயம் என்று சொன்னால் வந்து நாடு தேசம் அதை வைத்துக் கொள்ளலாம். களிறு என்று சொன்னால் ஆணி ஆணை, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து களிறு என்று சொல்லியிருக்கிறார். முதல்ல சிங்கம் என்று சொன்னார், அடுத்தது களிறு என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் பாலரா வாயன் என்று நம்ம வந்து அதற்கு அர்த்தம் வந்து நான் சொல்லியிருந்தேன், நமது அம்மையாரிடம் அவர் உண்ட அந்த ஞானப்பால் அது அப்படியே பாடலாக தேவார பாடலாக அருளோடு வடிந்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் பருகும் பொருட்டு. அதுதான் வந்து பாலரா வாயன், பால் அரா வாயன், அருமையான ஒரு நாமம். அப்புறம் இதை பற்றியும் சிந்தித்தோம். திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானா அல்லரா என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். முருகப்பெருமானும் தான், முருகப்பெருமான் இல்லையும் தான். அதுக்கு வந்து என்ன அர்த்தம் என்று சொன்னால் திருஞான சம்பந்தர் அதற்கு முற்பிறவியிலே தவம் செய்து முருகப்பெருமான் மீது பக்தியோடு இருந்து அவர் வந்து அபர சுப்பிரமணியராக முக்தி பெற்றவர். அதை தான் வந்து சுவாமி அந்த ஒரு உயர்ந்த ஆத்மாவை தான் சுவாமி மறுபடியும் திருஞான சம்பந்தராக அவதரிக்க செய்திருக்கிறார். அதனால உபச்சார வழக்காக முருகப்பெருமானினுடைய சாரூப முக்தியை பெற்ற அதனால அவர் அந்த உபச்சார வழக்காக முருகப்பெருமான் செய்தார் என்று அருணகிரிநாதர் சில இடங்களிலே பாடியிருப்பார். ஆனால் அது வந்து அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளணுமே தவிர முருகப்பெருமானே வந்து மீண்டும் அவதாரம் செய்திருக்கார் என்று எண்ணக்கூடாது. அந்த நான் நம்ம தெளிவுபடுத்தினோம். அதை பற்றிய திருப்புகள் எல்லாம் பார்த்தோம். சம்பந்தன் என தமிழ் தேக்கிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். நிறைய பாடல்கள் அது மாதிரி பாடியிருக்கிறார். அடுத்து திருநாவுக்கரசு நாயனாரை பற்றி சிந்தித்தோம். 13வது பாடல், இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதிந்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட புலிவழகும் துதித்து வாழ்வாம். அப்பர் பெருமானுடைய அன்பு இடையரா பேரன்பு, அவருடைய இணை விழி எப்படி இருக்கிறது? மழை வருகின்ற மழை வாறு மழை வந்து கொண்டே இருக்கின்ற இணை விழி. அவருடைய திருக்கரம் உளவாரத்தினுடைய படையை விடாத திருக்கரம். அவருடைய நெஞ்சம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம். அவருடைய துறவு நடையரா பெரும் துறவு, நடையரா என்று சொன்னால் நிலை தெரியாத பெருந்துறவு. அவருடைய செவ்வாய் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய், பெருமானை பற்றி ஞானப்பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்ற செவ்வாய். இத்தகைய சிவவேட பொலிவு கொண்ட திருநாவுக்கரசு பெருமானை நாம் துதித்து வாழ்வோம், அவரை துதித்து கொண்டே வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இதே சமயத்திலே அப்பரை பற்றி இன்னொரு பாடல், ஒரு அருளாளர் அருளுடைய பாடலையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த பாடல் யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? அந்த பாடலோ அந்த பாடலுடைய பொருளோ யாருக்கும் ஞாபகம் இருக்கிறதா? கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு பிள்ளைக்கு அது தகும் நாவரசாய பெருந்தகையோய் கள்ளை குவலை உமிழ் வீழியிற் படிகாசொன்று நீ
வள்ளை குழை உமை பங்காளர் கையில் என் வாங்கினையே. இந்த பாடம் ஞாபகம் இருக்குதா? சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம். அதாவது முத்து பந்தரை நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானிடம் பெற்றார். இந்த அருளாளர் பாடுகிறார், அதாவது அவருக்கு தகும் என்று சொன்னால் அவர் பெருமானுடைய திருமகனார். ஆனால் திருநாவுக்கரச பெருந்தகையே, நீங்க சாமிகிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களே, நவரத்தினங்களை கூட உழவாரம் செய்கின்ற பொழுது தோன்றிய நவரத்தினங்களை எல்லாம் குப்பையோடு சேர்த்து கொட்டிய பெருந்தகையே, நீங்க ஏன் திருவீழி மலையிலே படிக்காசு பெற்றீர்கள் என்று அவரை வந்து கேள்வி கேட்பது போல ஒரு அருளாளர் புகழ்கிறார். அதை என்னை பற்றி நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக 14வது பாடல், சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய தொகுதி. ஒரு மனத்தை சிதைவு செய்த மன்னிக்கும் ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமனசீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேர் அருளின் பெருமாள் என்றும் திருமண கோலப் பெருமாள் மறை பெருமாள் எமது குல தெய்வ தெய்வம் ஆமாள் என்று ஒரு அருமையான ஒரு துதிப்பாடலை சிந்தித்தோம். இதுல வந்து சுவாமி வந்து மாதவ சிவஞான முனிவர் வந்து சுந்தரமுதி நாயனாரை எப்படி துதிக்கிறார் என்று சொன்னால், சிவபெருமானா நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரனுடைய திருமணத்தை தடை செய்தார் இல்லையா. ஒரு மனத்தை சிதைவு செய்து, அவர் எப்படி சிதைவு செய்தார், வல் வழக்கிட்டு ஆட்கொண்ட, அவர் நல்ல வழக்கு வைத்து திருமணத்தை சிதைத்தாரா? இல்ல, பொய் விளக்கு. அப்ப முதல்ல உலகத்துல பொய் விளக்கு போட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அப்புறம் இப்ப நம்ம நிறைய தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, தாலி கட்ட போறப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முத முதல்ல எங்க நடந்துச்சு, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருமணத்துல நடந்துச்சு. சரியா தாலி கட்டுகின்ற நேரத்துல நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொன்னார். உவன் என்ற ஒரு சொல்லாட்சியை நாம் சிந்தித்தோம். உவன் என்று சொன்னால் சுட்டு பெயர், அவன் இவன் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர் இருவருக்கும் இடையில் இருப்பது. ஊ என்பதும் ஒரு சுட்டு பெயர், ஆ என்பது வந்து அண்மை சுட்டு பெயர், என்பது அண்மை சுட்டு பெயர், ஆ என்பது சேமை சுட்டு பெயர், உ என்பது அதுவும் ஒரு சுட்டு பெயர், இரண்டிற்கும் இடையில் இருப்பவர் என்று அர்த்தம். இப்போ வந்து உவனை கொண்டே அவர் என்ன செய்தார், இருமணம் முடித்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் இரண்டு திருமணங்களை சிவபெருமானை கொண்டே முடித்தார். அது மட்டுமன்று அவர் வந்து திருத்தொண்ட தொகை அருளியதற்கான காரணம் உலகம் உய்யும் பொருட்டு. அப்ப என்ன அர்த்தம், திருத்தொண்ட தொகை நாம் படித்தாம் இப்ப கற்றோம் ஓதினோம் என்று சொன்னாலே நாம் உய்து விடுவோம். யாரெல்லாம் திருத்தொண்ட தொகையை வந்து ஓதுகிறார்களோ அவர்கள் உய்வார்கள், முக்தி கிடைக்கும் என்பது இதுல இருக்கின்ற பொருள். அதனால நாம் எல்லாரும் திருத்தொண்ட தொகையை நாம் ஓத வேண்டும், ஓதி உய்வடைய வேண்டும். அப்புறம் சுவாமி வந்து திருமண கோலப்பெருமாள் என்று சொல்கிறார். அதை கூட நம்ம வந்து பெரிய புராணத்துல இருந்து ஒரு ஒரு பாடலை சிந்தித்தோம். சிவபெருமான் வந்து சாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். இன்றிலிருந்து நீ என் நண்பன் அப்படின்னு சொல்லல சாமி, எப்படி சொல்லியிருக்கிறார், நான் என்னையே உனக்கு தோழமையாக தந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் வந்து ஒரு பெரும் கருணை சாமி. அதனால சாமியே வந்து என்ன சொல்லியிருக்கார், நீ வந்து நான் உன்னை தடுத்தாண்டு கொண்ட அந்த வேள்வியில நீ கொண்ட கோலத்தை என்றும் புனைந்து நின்று இருப்பாயாக அப்படின்னு சாமியே சொல்லியிருக்கார். அதனால சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்கோலத்தை பார்த்தீங்க என்று சொன்னா திருமண கோலம், அந்த ஒரு கோலத்தை தான் நம்ம வழிபடுறோம். சாமியே வந்து சிவபெருமானே அவர் இப்படி வேண்டியிருக்கிறார். அடுத்து மாணிக்கவாச பெருமானுடைய பாடலை ஆரம்பித்தோம், அதை பற்றி நிரம்ப சிந்திப்பிருக்கிறதுனால இன்று நாம் தொடர்வோம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து
தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெரும் கீர்த்தி வாதவூர் அடிகள் இணைகள் போற்றி. இந்த பாடலை நான் வந்து உங்களோட பகிர்கிறேன், அரட்டையில அந்த சாட்ல பகிர்கிறேன். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும், திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் அந்த அருளிய அளவிலே அந்த இடத்திலே அவர் அருள்னதுக்கு அப்புறம் இல்லை நான் வந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரேன், எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கொண்ட வரேன், கொஞ்சம் நீங்கள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லலை. அருளிய அளவிலேயே அதான் சாமிகள் சொல்றாங்க. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் அப்படின்னா அருளிய அளவிலேயே பெருங்கருணை பெற்றி நோக்கி, பெற்றி நோக்கினா சுவாமியினுடைய அந்த பெருங்கருணை, அவர் வந்து காத்திருந்து பூதகணங்களோடு வந்து குருந்த மரத்திலே குரு வடிவாகி காத்திருந்து ஆட்கொண்ட அந்த பெரும் கருணையை எண்ணி எண்ணி அப்படியே உருகுகிறார், அழுகிறார் பெற்றி நோக்கி, கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார, அதை உருகி உருகி அப்படியே கண்களில் இருந்து நீர் வருகிறது. யாருக்கு? மாணிக்கவாச பெருமானுக்கு. அதனால மாணிக்கவாச பெருமான் அருளியிருக்கிறார், அழுதால் அவனை பெறலாமே, அழுது அழுது துரியாதி நிலையை பெற்றார் அவர் மாணிக்கவாச பெருமான். கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து அப்புறம் என்ன செய்கிறார், திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேறல், அந்த சிவபோகமாகிய அந்த சாமியை நினைத்து நினைத்து அழுது அந்த சிவபோகமாகிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருந்து என்றும் அதிலிருந்து மீளாது இருந்து அருளுகின்ற பெரும் பெரும் கீர்த்தி என்று சொன்னால் பெரிய புகழை உடைய வாதவூர் அடிகள் திருவாதவூரார் திருத்தால் நம்மை காப்பதாக இணையடிகள் போற்றி என்று அருளியிருக்கிறார். இது மாணிக்கவாசக பெருமானுடைய ஒரு அருமையானது ஒரு துதி. இதிலே வந்து மாணிக்கவாசக பெருமானே நமக்கு வந்து பெரிய புராணம் இருக்கின்றது போல மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாறு நமக்கு வந்து முழுமையாக திருவிளையாடல் புராணத்திலே கொஞ்சம் இருக்கிறது, அப்புறம் திருவாதவூரர் புராணத்திலே கொஞ்சம் இருக்கிறது. இது தவிர மாணிக்கவாசக பெருமானுடைய அகசான்றும் இருக்கிறது நிரம்ப, அவர் திருவாசகத்துல நிறைய பாடியிருக்கிறார் அகசான்றாக. இப்ப பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் என்று நம்ம சிந்தித்தோம் இல்லையா, அதற்கு மாணிக்கவாசகர் நிறைய இடங்கள்ல வந்து திருவாசகத்துல அகசான்றாக திருப்பெருந்துறையில வந்து சுவாமி வந்து ஆட்கொண்டார் என்பதை பாடியிருக்கிறார். அதுல உதாரணமாக அருள் பத்துல 29வதுல அருள் பத்துல நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுலோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாய் என்று அருள் பத்திலே மாணிக்கவாசகர் அகசான்றாக அருளியிருக்கிறார். சுவாமி வந்து எங்க எழுந்து அருள் இருப்பதாக கூறுகிறார், திருப்பெருந்துறையில. ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன், உலகை எங்கு தேடினாலும் உன்னை காணப்பெறாமல் தவித்தேன். சுவாமி என்ன செய்கிறார், திருத்தமாம் பொய்கை, அந்த பொய்கை சூழ்ந்திருக்கின்ற பொய்கை என்று சொன்னால் நம்மளுடைய தீர்த்தம், திருப்பெருந்துறையில வளர் அந்த பொய்கை, பொய்கை என்று சொன்னால் குளம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த திருப்பெருந்துறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் செழுமலர், அந்த குருந்த மரம் எப்படி இருக்கிறது, நிரம்ப மலர்கள் உடைய குருந்த மரத்துல தான் செழுமலர் குருந்தம், குருந்த மரத்தினுடைய நிழல்ல தான் சாமி உட்கார்ந்து இருக்கிறார் அங்க திருப்பெருந்துறையில. அந்த குருந்த மர நிழலில இருக்கிற செல்வனே நான் வந்து உன்னை அன்புடன் அழைத்தால் நீ வந்து அஞ்சாதே என்று சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று நான் நிறைய இடங்கள்ல இது மாதிரி பாடியிருக்கிறார். குருந்த மர நிலையில வந்து சாமி வந்து பெருமானை ஆட்கொண்டதாக பாடியிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய சுவாமிகளும் முதல் அடியிலேயே
முதல் அடியிலேயே திருப்பெருந்துறையில் அருளுதலும் அப்படின்னு பாடியிருக்கிறார். இப்போ சுவாமி நம்ம கேட்கலாம், சுவாமி நமக்கு வந்து அருள் புத்தி பாடித்தான் நலமா இருக்குமே, நமக்கே வரமாட்டேங்கிறார் நினைக்கலாம். மாணிக்கவாசகருக்கு வந்து அவர் திருப்பெருந்துறையில வந்து அருள உடனே என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமியினுடைய திருவடியை அடைய பற்றி விட்டார். இப்போ சாமி நம்ம காஞ்சிபுராணம் கேட்டுட்டு இருக்கோம், சரி பரவாயில்ல, இந்த கொரோனா காலத்துலையும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் காஞ்சிபுராணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே வந்து நமக்கு அருள் புரிஞ்சான்னு சொல்லுங்க, நம்ம வந்து விட்டுட்டு போயிடுமா? எத்தனை பேர் தயாரா இருக்கோம் விட்டுட்டு போறதுக்கு சாமி கூட? கண்டிப்பா நான் தயாரா இல்லை, ஏன்னா நம்ம நிலை அப்படிதான் இருக்கு, உண்மையை சொல்லிடணும்ல. நம்மள சொன்னா இருங்க சாமி, கொஞ்சம் ரெண்டு மூணு மேட்ச் இருக்கு, அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், என் பேரன்குட்டி கல்யாணம் பண்ணணும், ஒரு பிளாட் ஒன்று பேசிட்டு இருக்கேன் அதை முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் சாமி வந்து நம்மள வந்து கூப்பிடல, கூப்பிட்டா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கோயில போய் சாமி எனக்கு முக்தி கொடுங்க நீ அப்படியே கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அந்த மனநிலை அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாமி கூப்பிட்டு போயிடுவார், நமக்கு இன்னும் அந்த முழுமையான அந்த பற்று வரல. அது வராத காரணத்தினாலதான் அந்த சாமி நம்மளால கூப்பிடாம இருக்கிறார், வந்த உடனே கண்டிப்பா கூப்பிட்டுருவார். இப்ப மாணிக்கவாச வரலாறு நம்ம பாக்குறோம் இல்லையா, முதல் அடியிலே சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு, திரு பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதல், அவ்வளவுதான் அருளிய அளவிலேயே அந்த இடத்துலயே அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுட்டு அறிவினால் சிவமாவே ஆகிவிட்டார் மாணிக்கவாசகர் பெருமாள். அடுத்து வந்து சுவாமி எப்படி வந்தார், அருள் புரிய வந்தார், மாணிக்கவாசகரை அருள் ஆட்கொள்வதற்கு அவர் வந்து சிவபெருமான் வேடத்திலே வந்தாரா அல்லது சாதாரண மானிட சட்டை தாங்கி வந்தாரா என்று சொன்னா, அவர் வந்து மானிட சட்டை தாங்கி வந்ததாக தான் இருக்கிறது, அது நம்மளே மாதிரி அவர் மனித வேடம் கொண்டு வந்ததாக தான் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். அந்தமில் பெருமை அழல் உரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்வையின் படுத்து தானே ஆகிய தயாபரன். அதுல என்ன சொல்லியிருக்கார், அழல் உரு கரந்து என்று அருள் இருக்கிறார் சுவாமி வந்து, அவருடைய அந்த அழல் உருவை கரந்து நெருப்பு போன்ற அந்த செம்மீனியை கரந்து என்று சொன்னால் மறைத்து என்று அர்த்தம், அருள் இருக்கிறார் என்று மாணிக்கவாசக பெருமான் அகசான்றாக பாடியிருக்கிறார். அதே மாதிரி சாமி வந்த உடனே இவர் என்ன செய்தார், சாமியை கண்ட உடனே என்றால், அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே அன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று அந்த குழைத்த பத்து பாடல்ல சாமியை பார்த்த உடனே கண்ட உடனே இவர் வந்து உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே சாமிக்கு சாமியினுடைய திருவடிக்கு அர்ப்பணித்து விட்டார். அதுதான் மாணிக்கவாச பெருமானே அகசான்றாக பாடியிருக்கிறார். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அது மட்டுமா சாமி செய்தார், இவர் வந்து சாமி வந்து அந்த நோக்கம் சாமி வந்து திருவருள் நோக்கம் செய்தே மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் புரிந்தார். அதையும் மாணிக்கவாசகர் அகசான்றிலே பாடியிருக்கிறார். உணர்ப்பது ஒக்க எந்தை என்னை ஆண்டு பூண நோக்கினாய் உணர்ப்பதன்றி தென்றபோது நின்னோடோ நின்னோடு என்னா எண்ணித்தாம் உணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கலர்கனே உணர்ப்பதாக அங்கனாலா உங்கமான போகமே. சாமி எப்படி அருள் புரிகிறார், பூண நோக்கினாய் என்று சொன்னால் அப்படியே வந்து கருணையோடு நோக்கியிருக்கிறார் சுவாமி மாணிக்கவாச பெருமானை, இது நோக்கி நோக்கத்தினாலே அருள் புரிவது. அப்புறம் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் சுவாமி, சிவபெருமான் வந்து மாணிக்கவாசகருக்கு பெருமான் மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்து அருள் இருக்கிறார். அதை எப்படி அவர் வந்து வெளிப்படுத்துகிறாராக பாடல்ல, உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி
அடியேன் நடுவுல் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுல் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தே முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இப்ப முன்னின்று அருள் புரிந்திருக்கிறார், அதான் முன்னின்றே என்று அருளிருக்கிறார் சாமி. முதல்ல என்ன செய்திருக்கிறார், திருவருள் நோக்கம் பார்த்து அருள் செய்திருக்கிறார். அடுத்ததாக வந்து உபதேசம் செய்து, முன்னின்று உபதேசம் செய்து அருள் இருக்கிறார் மாணிக்க வாசக பெருமானுக்கு. அடுத்து திருவடி தீட்சை கொடுத்து அருள் இருக்கிறார். அதுதான் வந்து இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே என்றும் நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான் அருள் இருக்கிறார். அழகசான்றாங்க. இப்ப சுவாமி வந்து பார்ப்பதனாலே நமக்கு கிடைப்பது வந்து நயன தீட்சை. சாமி வந்து திருவருள் தொடுவதனால் நமக்கு கிடைப்பது ஸ்பரிஷ தீட்சை. இதுக்கெல்லாம் அருளாளர்கள் எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. மீன் வந்து தன்னுடைய முட்டையை வந்து பார்த்துட்டு இருக்குமா, பார்த்தாலே அது வந்து சினையாயிருமா. இது நடக்கிறது, இயற்கையில இது நடக்கிறது. இது வந்து இதை நான் படிக்கிறப்ப நானும் வியந்திருக்கிறேன். நம்ம மீனை பார்த்துருக்குறோம், ஆனா இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு தெரியல. அது மீன் வந்து குஞ்சு பொறிக்குது இல்லையா, இப்ப மத்த கோழி எல்லாமே அது முட்டையின் மேல இருந்து அடை காக்கும். ஆனா மீன் என்ன செய்யுமா, தன்னுடைய முட்டையை வந்து அது பார்க்குமா, அந்த பார்த்த பார்வையிலேயே அந்த முட்டையானது கருகொள்ளுமா. அதே மாதிரிதான் நம்மளுடைய குருமகா சன்னிதானம் பெருமான் சுவாமி திருவீதியில எழுந்தருள்கிறாரா, நம்ம போகணும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ சுவாமி திருவீதி உலா வந்தால் நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்தே இருக்கிறாங்க. இப்போலாம் சில இந்தியாவில் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே எனக்கு வாய்ப்பு எப்படின்னு தெரில. சாமி திருவீதி உலா வந்தால் கருணை கொண்டு வருவாங்க, உள்ள பெருமானும் பிராட்டியும் பஞ்சமூர்த்தமாக எழுந்தருள் இருப்பாங்க. சுவாமி அம்பாள் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சண்டிகேஸ்வர பெருமான் எழுந்தருளி வீதி உலா வருவாங்க இல்லையா, அது கருணை கொண்டு வராங்க. இந்த நம்ம உயிர்கள் நம்ம குழந்தைகள் எல்லாம் கோயிலுக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது அவங்களவே பார்ப்போம் அப்படின்னு. அப்ப வந்து சாமி வருகின்றப்ப குறைந்தபட்சம் எழுந்து நின்றாது வணங்கணும் சாமி கிட்ட வராம. அது எழுந்து நின்று வணங்கலன்னா என்ன ஆகும் என்பதையும் காஞ்சி புராணத்துல ஒரு கதை இருக்கிறது, அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப சாமி வந்து புறப்பாடு வருகின்ற பொழுது நாம இருந்த இடத்த விட்டு எழுந்து வணங்கலன்னா நம்ம என்ன ஆகுமா, அடுத்த பிறகுல ஒட்டகமா பிறப்போமா. இதுக்கு ஒரு கதை இருக்கிறது காஞ்சி புராணத்துல, நம்ம விரைவா சிந்திக்கிறோம். அதனால நீங்க வந்து இந்த காஞ்சிபுரம் வகுப்புல இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம், நீங்கள் வந்து உங்க கார்ல போயிட்டு இருந்தாலும் சரி, வாகனத்துல போயிட்டு இருந்தாலும் சரி, இல்ல முக்கிய அலுவலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சாமி ஏதோ ஒரு ஆலயத்துல, இப்ப வந்து கந்தசாமி ஆலயத்துல முருகப்பெருமான் இருந்திருக்கிறார், இல்ல ஏதோ ஒரு ஆலயத்துல சிங்கியோ இந்தியா வந்திருக்கிறீங்க, நீங்க வேகம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, சாமி எழுந்தருளிகார் என்று சொன்னா நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக எழுந்து வணங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒட்டகமாதான் பிறப்போம் அடுத்த பிறவில. அதுக்கான கதை இருக்கிறது, நம்ம அதை சிந்திப்போம். அப்ப வந்து சாமி வந்து அப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னா, நமக்கு வந்து நயன தீட்சை, நம்மளுடைய பார்வையாலே நமக்கு தீட்சை அருள்கிறார். அது எடுத்துக்காட்டு தான் என்ன சொன்னேன், மீன். அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல வந்து நினைப்பு மாத்திரத்திலேயே சாமி நமக்கு அருள்வார். அங்க இருந்து கொண்டே சாமி நம்மளை நினைப்பார். அதே மாதிரிதான் குருமகா சன்னிதானங்களும் நம்மளை அவங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டே நம்மளை நினைப்பாங்க, நமக்கு அருள் கிடைக்கும். இது எப்படி என்று சொன்னா, ஆமையினுடைய முட்டையை சொல்கிறார்கள். ஆமை வந்து ஒரு இடத்துல முட்டையை பொறித்து விட்டு வேற தொலை தூரத்துல எங்கேயோ போயிருமா, பல கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கிருந்து நினைக்குமா தன்னுடைய முட்டை இருக்கின்ற இடத்த. அதை நினைத்து நினைத்து அந்த நினைப்புனாலேவே அந்த முட்டை வந்து சினை கொள்ளுமா, குஞ்சு பொறிச்சிருமா. இதெல்லாம் இயற்கை. இதே மாதிரிதான் சுவாமி, சுவாமியும் சரி குருமகா சன்னிதானங்களும் சரி அருளாளர்களும் சரி, அவங்க இருந்த இடத்துல இருந்து நம்ம நினைத்தாலே நமக்கு வந்து அருள் கிடைக்கும். அடுத்து ஸ்பரிஷ தீட்சை, திருவடியை கொண்டு நமக்கு தீட்சை அருள்வது, அதெல்லாம் அருள் புரிகிற வகைகள். அப்புறம் நமக்கு உபதேசம் கொடுத்து அவருடைய திருவாய் மலர்ந்து நமக்கு வந்து அருள் புரியுது, அது உபதேசம், உபதேச தீட்சை. இது மாதிரியான தீட்சையினுடைய வகைகளை பற்றி நாம வந்து பார்த்தோம். இப்போ இது எல்லாமே வந்து மாணிக்க வாசக பெருமானுக்கு கிடைத்திருக்கிறது, அது அவர் அகசான்றலே கூறியிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவரும் இதுல வந்து அருளியிருக்கிறார் அந்த பாடல்ல. இப்ப நம்மளுடைய சமயத்துக்கு நால்வர் பெருமக்கள் வந்து ரொம்ப 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 அவசியம். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப வந்து நம்ம நிறைய பக்தியில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, அப்ப நம்ம யாருடைய சார்பை அதிகம் பெற வேண்டும்? சாமி மேல நம்ம பக்தி வரணும்னு நினைக்கிறோம், அப்ப நம்ம சாமியை வந்து அதிகமா சேரணுமா, இல்ல அந்த சாமி பெருமான் மீது உண்மை அன்பு கொண்டிருக்கின்ற அடியார்கள்ட்ட அதிகமா பழகணுமா? பதில் சொல்லுங்களேன். அடியார்களோட பழகணும். சரி, ஜானகி அம்மா சொல்றாங்க சாமியை விட அடியார்களோட அதிகம் பழகணும். ஐயா சரோஜ அம்மா, ஐயா சுவாமியை தான் நம்ம வந்து பாலாஜி ஐயா சுவாமியை அதிகமா நம்ம சார சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, வேற சரியானாலும் பரவாயில்ல, தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. எது நமக்கு ரெண்டுமே முக்கியம் தான், ரொம்ப அதிக முக்கியம் எது இவர் பட்டிமன்ற நடத்தணும்னு வச்சுங்க, நீங்கள் எந்த அணியை சேர்வீர்கள்? ரெண்டு அணியிலும் சேர்வோம் சார். சரி, உங்களுடைய கருத்து என்ன? சுவாமியினுடைய நம்ம பக்தி வேணும், சாமி மேலதான் நமக்கு பக்தி வேணும், அதான் நம்மளுடைய நோக்கம், கோல். அவர் கோல் இஸ் டு அட்டைன் பியூர் devotional service upon Lord. அப்போ நம்ம whom we have to associate more with? நம்ம சுவாமிகிட்ட அதிக சார்பு செய்யணுமா, கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்டு பண்ணணுமா, இல்லை அடியார்களோட அதிகமாக பழகணுமா? என்று சொன்னால் நடைமுறை அதிகம் உதவக்கூடியது, மிக எஃபெக்டிவ், ஹைலி எஃபெக்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சரிதான், ஒன்று தப்பு ஒன்று சரின்னு கிடையாது. ஆனால் மோஸ்ட் எஃபெக்டிவ் என்னன்னு சொன்னால் அடியாருடைய திருவடி சார்பு சேர்வது தான். அது புரிந்து எப்படி புரிந்து கொள்வது? ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ சூரியன் வெயில், எத்தனை பேர் நீங்கள் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் சொல்கிறது சிரமமாக இருக்கு, ஏன்னா அது அனுபவம் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில. இப்ப நீங்க வந்து சூரியன் வெயில் நிறைய காயும், இப்ப வந்து நமக்கு சித்திரை மாதம் இல்லையா, இப்ப சூரியன் முன்னாடி கூட நம்ம கொஞ்ச நேரம் நின்றுலாம், ஆனா எத்தனை பேர் ஆற்றங்கரை மணல் நடந்து பழகி இருக்கீங்க உங்கள்ல? நடந்திருக்கேன் சார், காவேரி மணல்ல ரொம்ப சூடு, பயங்கரமா சூடு. பாலாஜி ஐயா நினைக்கிறேன், பாலாஜி ஐயா பாலாஜி ஐயா நடந்திருக்கிறாங்க. சரி, வேற யாரு ஆற்றங்கரை ஆற்று மணல் யார் நடந்திருக்கிறீங்க? ஆற்று மணல்ல பாலாஜி ஐயா தான் நடந்திருக்கீங்க. சரி, நம்ம சூரியனுடைய சூரியன் முன்னாடி கூட நின்றுலாம், ஆனா அந்த ஆற்று மணல்ல வந்து நிக்க முடியுமா? முடியாது. நான் சொல்ற எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியுதா? நீங்க சாதாரணமா உங்க வீட்டுலயோ இல்ல வெளியிலயோ நீ சூரியன் மாதிரி நின்றுலாம், ஆனா அதே ரெண்டு நிமிஷம் நீங்க ஒரு ஆத்தங்காரில போய் ஆத்து மணல் மேல நில்லுங்க, நிக்க முடியாது. இப்ப இந்த ஆற்று மணலுக்கு சூடு எங்க இருந்து வந்துச்சு? வெம்மை சூடு எங்க இருந்து வந்துச்சு? சூரிய ஒளிதான். ஆனா அதே சூரியன் மாதிரி நீங்க நிக்கலாம், ஆனா அந்த ஆத்து மணல் மேல நிக்க முடியல. ஏன் அப்படி சொன்னா, அந்த ஆற்று மணலானது அந்த சூரிய ஒளிய வாங்கி செறிவா வைத்திருந்து வெளிப்படுத்தும். அது மாதிரிதான் நம்ம வந்து சுவாமி வந்து சுவாமி மீது அன்பு நமக்கு அதிகமாகணும்னா, அந்த சுவாமி மீது ஏற்கனவே ஒருத்தவங்க அன்பு வைத்திருக்கிறாங்களே அடியார்கள், அவங்களோட நம்ம பழகணும்னா நமக்கு விரைவாக அந்த பக்தி வந்துடும். எப்படி ஆற்று மணல் வந்து சூரிய மணலிருந்து அந்த சக்தியை பெறுகிறது, ஆனா அந்த சூரியன் கூட நம்ம கொஞ்சம் நின்றுலாம், ஆனா அந்த ஆற்று மணல்ல நம்மளால நிக்க முடியல, ஏன்னா அதனுடைய செறிவு. இன்னும் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி எடுத்துக்காட்டு சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப ஒரு பையன் இருக்கிறான், ஒரு கெட்டு ஒரு வாலிப வயசு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவன் நிறைய வந்து அந்த மதுபான கடைகளை அப்ப போற போறப்ப பார்க்கறான். அப்ப அது அந்த தாக்கம் கூட அவன் அதிகமா கெடுத்துறாது, ஆனா அவனுடைய நண்பன் எவனாவது ஒருத்தன் குடி பழக்க உடையவனா இருந்தான்னு வச்சுங்க, அந்த பழக்கம் இவன்ட்டு அதிகமா துத்திரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் நம்ம சாமி மீது பக்தி நமக்கு வரணும்னா நம்ம ஆலயம் சென்று வழிபடணும், கண்டிப்பாக அது வேண்டும், அது வேண்டாம் என்று சொல்லலை. ஆனா அதை விட சாமி மீது பக்தி பண்ணியிருக்கிறவங்க இல்லையா,
அவங்களோட நம்ம பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஒரு நமக்கு புரியுற மாதிரி சொல்றோம்னா கொரோனா தொற்று மாதிரி பரவிடும், உடனே பரவிடும், ரொம்ப செறிவாக ஆயிரும். அதனாலதான் நமக்கு வந்து அடியார்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்து காண்பிப்பார்கள் எப்படி சாமிகிட்ட வந்து அன்பு செலுத்த வேண்டும் என்று. இப்ப அதான் நம்மளுடைய நிறைய விவரம் அறிந்த அருளாளர்கள் அடியார்கள் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வந்து கோயிலுக்கு சென்றால் முதல்ல நால்வர் பெருமானிடம், அவருடைய பெருமக்களிடம், பரமாசரிகளிடம் பன்முறை விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் பெருமானை சென்று வழிபடுவார்கள். ஏன்னா அவங்க வந்து நமக்கு காமிக்கலாம், நமக்கு சாமியிடம் எப்படி அன்பு செய்யணும் நமக்கு தெரியாது. அன்பு வந்து சாமியிடம் எப்படி அன்பு அன்பு உருகி உருகி அந்த பாடிய விதம், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு இந்த நால்வர் பெருமக்கள் நம்முடைய பரமாச்சாரியார்கள் அவர்களுடைய திருவடி நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இன்னும் சொல்ல போனா சாமியினுடைய திருவடியை விட பரமாச்சாரியர்களுடைய திருவடி நமக்கு நிரம்ப நிரம்ப முக்கியம். இப்ப திருஞான சம்பந்தர் வந்து இது மாதிரியான ஒரு புரட்சி செய்யலன்னா இன்று சைவமாம் சமயமே இருந்திருக்காது. நம்ம எல்லாம் இன்று திருநீர் பூசி இருக்க மாட்டோம், கண்டமணி அணிந்திருக்க மாட்டோம், வேற ஏதாவது ஒரு சமயத்துலதான் சார்ந்திருப்போம். நாமக்கரசு பெருமானும் சுந்தரம் மாணிக்க வாசகரும் 63 நாயன்மார்களும் ஒவ்வொரு அருளாளர்களும் மாதவ சிவஞான முனிவர் மாதிரி அருளாளர்களும் அவர்கள் வாழ்ந்து அந்த திருவருளை வெளிப்படுத்தி இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பெருமானை பற்றி கொஞ்சமாவது நமக்கு வந்து கொஞ்சமாவது புரிய முடிகிறது. ஆனா நமக்கு வந்து இந்த நால்வர் பெருமக்கள் ரொம்ப நம்மளுடைய சமயத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்த பெருமானை சாமி வந்து பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசு பெருமானை சூளை என்கின்ற வயிற்று வழியை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சாமி ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசக பெருமானை காலை அதாவது திருவடியை கொண்டு ஆட்கொண்டார். இது எல்லாமே நாம் உய்வதற்காகத்தான், அவங்களுக்காக இல்லை. அவங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் வந்து முக்தி அடைந்த ஆன்மா அவங்க எல்லாருமே. எதற்கு வந்து அவங்கள வந்து இந்த பூமிக்கு சாமி வர வைத்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் உய்வு பெறுவதற்காக தான். அதனால நம்ம வந்து அவர்களை பற்றி நினைக்கலன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்ததற்கான அர்த்தமே கிடையாது. பரமாச்சாரியர்களை நினைத்திட வேண்டும். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பக்தியில உயர வேண்டுமா, இல்ல வந்து சுவாமி திருவடியில அன்பு செலுத்த முடியலையா, நிறைய அதற்கு இடையே முடிகிறதா, நீங்க பரமாச்சாரியருடைய திருவடிகளை குடி பரமாச்சாரியை போவீங்க, விரைவாக அது நடக்கும். சமயம் நம்ம பரமாச்சாரியர் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சைவம் இல்லை. நமக்கு சாமினா சாமியினுடைய பெருங்கருணை என்னன்னு தெரியாது. பரமாச்சாரியர்களை நாம் பிடிக்காம சாமியை பிடிக்க முடியாது. இதுல நாம தெளிவா இருக்கணும். பரமாச்சாரியர்கள் பொழுது நம்மளுடைய நால்வர் சமய குறவர்கள் நால்வர், சந்தான குறவர்கள் நால்வர், 63 நமக்கு போன்ற காஞ்சி புராணம் போன்ற அருள் நூல்களை அருளைய மாதவ சிவஞான முனிவர் போன்ற அருளாளர்கள் அவங்க எல்லாமே நமக்கு பரமாச்சாரியர்கள் தான். திருவடிதான் நம்ம சாமி மீத அன்பு நம்ம வந்து அதிகமாக்க முடியும். நேரடியா சாமியை போய் நம்ம அன்பு பெற்றோம்னா நமக்கு வந்து அவளை எளிமையாக சாமியினுடைய திருவடி அன்பை பெற முடியும். சரியா, அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்ப அதனாலதான் நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் நால்வரை பற்றி துதிக்கிறார் இந்த காப்பியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக. சரியா, இப்ப நம்ம 63 பற்றி அடுத்த துதி செய்கிறார். 16 பாடல். நால்வரை பற்றி நம்ம எப்படிலாம் துதித்தாருன்னு பார்த்தோம். நால்வர் பெருமக்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம். சரியா, நம்ம வந்து மற்ற குலதெய்வங்களெல்லாம் நாம வந்து ஒரு பெரிய பொருட்டாக கருதக்கூடாது. நமக்கு வந்து நால்வர் பெருமக்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம். அடுத்து 63 பற்றி என்ன சொல்கிறார், என்ன அருள் இருக்கிறான் என்று பார்த்தால், தத்து மூது எயில் மூன்றும் தழல் இல முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்து மூர்த்திதன் தாளினை சேர் 63 பதமலர் போற்றுவாம். 63 நாயன்மார்களை பற்றியும் பெருமான் பாடியிருக்கிறார், புகழ்ந்து பாடியிருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, தத்து மூது எயில் என்று சொன்ன தத்து என்று சொன்னால் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கின்ற, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று கொண்டே இருக்கின்ற. மூது எயில் என்ன, மூது என்று சொன்னால் சிறப்புடைய பழமையான, எயில் என்று சொன்னால் கோட்டைகள், 3 கோட்டைகள். இந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கதையை நம்ம காஞ்சிபுரம் அதை படிக்கிறோம்.
உழவுகின்ற மூன்று கோட்டைகளை மூன்று அரக்கர்கள் வைத்திருந்தார்கள். அதான் சாமி வந்து சிரித்தே புறம் எரித்தார், அந்த மூன்று புறங்களையும் எரித்தார். திரிபுர சம்ஹார மூர்த்தி என்று நம்ம புராணங்களில் படித்திருக்கிறோம், நம்ம காஞ்சி புராணத்தையும் படிக்கிறோம். அதை பற்றி ஆழமாக அப்போது சிந்திப்போம். அப்படிப்பட்ட அந்த புன்னகையாலே மூன்றினையும் திருநீராக்கிய மெய்யறிவையே தனக்கு திருமேனியாக உடைய சித்து மூர்த்தி என்று சொன்னால், சாமியினுடைய திருமேனி நம்மள மாதிரி இருக்கிற உடம்பு கிடையாது, சாமிக்கு இருக்கின்ற உடம்பு, அவருடைய உடம்பு வந்து சித்து மூர்த்தி. அவருடைய அறிவையே மெய்யறிவையே திருமேனியாக உடைய மூர்த்தி அது. அவருடைய திருவடிகளை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கின்ற 63 திருவடிகளை போற்றுவோம் என்று அருளி செய்திருக்கிறார் மாதவசிவஞான. அந்த திரிபுரம் சமூகம் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? மூன்று புறங்களை சுவாமி வந்து புன்னகையாலே எரிப்பாரு, யாரும் கேள்விப்பட்டது இல்லையா அந்த கதைய? சரி, அதை நம்ம வந்து காஞ்சிபுரம்ல சிந்திக்கிறோம், அது ஒரு படலமாக இருக்கிறது, அதை நம்ம ஆழமாக சிந்திப்போம். அப்படி மூன்று புறங்களையும் புன்னகையாலே நீராக்கிய பெருமானுடைய திருவடிகளை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற 63 நாயன்மார்களுடைய திருவடிகளை நாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். பெருமான் அருள் இருக்கிறார். இப்ப இது வந்து 63 துதி. அப்ப வந்து நீங்க அந்த வந்து அந்த வரிசையை நீங்க பின்பற்றிட்டே வரணும், யாராருக்கெல்லாம் துதி செய்தார் என்று சொல்லி. திருநந்தியம் பெருமான், அகத்திய முனிவர், திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அதுக்கப்புறம் 63 அவங்களை துதித்துட்டு அதுக்கப்புறம் யாரை துதிக்கிறார்? 63 அப்புறம் யாரை துதிக்கலாம், யார துதிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? தெய்வ சேக்கிழார் பெருமான், அவர்தான் நமக்கு இந்த 63 வரலாறை நமக்கு கருணை கூர்ந்து நல்கியவர். அதனால அந்த தெய்வ சேக்கிழார் பெருமானை இவர் துதி செய்கிறார். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாள் செக்கிழானடி சென்னி இருத்துவாம் என்று அந்த துதிப்பாடல் வருகிறது. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை, இந்த திருத்தொண்ட தொகையானது மிகுந்த புகழை உடைய திருத்தொண்ட தொகை. அதை விரித்து சொல்லக்கூடியவர் எங்களுடைய பிரான். அவர் வந்து எப்படி எதனால் அவதாரம் செய்திருக்கிறார் என்று சொன்னா, நாம எல்லாம் செய்த புண்ணியம், அந்த புண்ணியத்தினுடைய பயனாக குன்றையிலே திருக்குன்றத்தூரிலே அவதாரம் செய்திருக்கிறார். அவரை நம்மளுடைய சிறமேல் கொள்வோம், சென்னி இருத்துவோம் என்று சொன்னால் சிறமேல் இருத்துவோம் என்று பாடியிருக்கிறார். சேக்கிழார் பெருமான் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப 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 மிக மிக நம்ம நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது வந்து சேக்கிழார் பெருமானுக்காக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா அவருடைய ஒரு பங்களிப்பு, அருள் பங்களிப்பு பெரிய புராணம் என்ற ஒரு பெரிய நூல் வடிவாக இல்லை என்று சொன்னால் அந்த 63 பற்றி, நம்மளுடைய பரமாச்சாரியர்களை பற்றி நமக்கு தெரியாது. அதனால இதுல இன்னொரு நம்ம ஒரு ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப நிறைய நீங்க கதையை எடுத்துக்கிட்டீங்க, ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்க, மற்ற கதைக்கும் பெரிய புராணத்துக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க பாப்போம். நிறைய வேறுபாடுகள் இருக்கு, முக்கியமான வேறுபாடு என்ன, யார் யார் சொல்றாங்க? நிறைய புராணங்கள் இருக்கிறது இல்லையா, ராமாயணம் இருக்கிறது, மகாபாரதம் இருக்கிறது, லிங்க புராணம் இருக்கிறது, சிலப்பதிகாரம் இருக்கிறது, அதற்கும் பெரிய புராணத்திற்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு என்று சொன்னா, நீங்க ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க, சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்க,
அது எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட கதாநாயகியையோ அல்லது கதாநாயகரையோ சுற்றிதான் அந்த கதை வரும். இடையிடையே சிறு சிறு கதைகள் வரலாம், ஆனா அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல அந்த ஒரு பெரிய கதைய தொடர்புடையதா இருக்கும். சரியா, ராமாயணம் எடுத்துக்கோங்க, அது முழுக்க ராமனை ராம பிராணை பற்றிய கதை தான் அதுல வரும். மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய முன்னாடி பின்னாடி போனாலும் பாரதத்தை அந்த பாரத தேசத்தை பற்றிய ஒரு கதை தான். அதே மாதிரி சிலப்பதிகாரம் எடுத்துக்கோங்க, கோவலன் கண்ணகி இவர்களை பற்றிய கதை தான். ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கதையோடு அந்த புராணத்தை நிறைவு செய்திருக்கலாம். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரே அவர் வந்து குலதெய்வமாக ஏற்று அவர் பாடியிருக்கிறார். அவர் அவர் கூறிய வடிவிலேயே தான் நான் பாடியிருக்கிறேன் சொன்னா, அவர் அவரால் கண்டிப்பாக சுந்தரமூர்த்தி நாயனாரையே வந்து மிக விரிவாக விரித்துரைத்து பாடியிருக்கலாம், அந்த புராணத்தை அப்படியே முடித்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து 63 பாடியிருக்கிறார், முழுமையாக அவருடைய வரலாறை பாடியிருக்கிறார். ஏன் அவ்வாறு கருணை கூர்ந்து அழுகியிருக்கிறார், அது எதற்காகனா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், இந்த உயிர்களின் மீது கொண்ட கருணையினால்தான். எப்படி என்று சொன்னா, இப்ப வந்து பக்தியை வந்து எப்படின்னா, யாராவது ஒருத்தங்களை மட்டும் பாடிட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமாக சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனார் பற்றி மட்டும் பாடி போயிட்டு இருந்தாருன்னா எல்லாருமே பக்தியில என்னன்னா ஒருவரை யார் ஒருவர் என்ன செய்யறாங்களோ அதையே பின்பற்ற நினைப்பாங்க. இதுக்கு ஒரு சில நகைச்சுவையா கூட சில கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கோயிலை சுத்தி கும்பிட்டு இருந்தாராம், அவர் கையில வந்து ஏதோ எண்ணெய் ஏதோ ஒட்டிருச்சான், அதனால அந்த ஒரு மரத்தோட இலை இருந்துச்சு, அந்த இலையை பிச்சு அந்த எண்ணெயை தொடச்சிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடறான் பக்கத்துல. அதை பார்த்து இன்னொருத்தன் வந்து ஓஹோ அவர் வந்து ஒரு பெரிய சாமியார், அதனால இதுக்கு சாமியார் இப்படி செய்யறதான்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு செஞ்சுட்டு அவர் பிச்சு போட ஆரம்பிச்சாராம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த மரத்துல ஒரு இலையும் கூட இல்லையா, என்னாச்சான், கோயிலுக்கு வரவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இலையை பிச்சு 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 போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் எதுக்கு பிச்சு போட்டார், அவர் கையில எண்ணெயா இருக்கு அப்படின்னு சொல்லி பிச்சை அதை தொடச்சிட்டு போட்டிருக்காரு. ஆனா வர்றவங்களும் அதுதான் ஒரு வழிபாடுன்னு நினைச்சிட்டு செய்யறாங்க. இது வந்து இன்று மட்டுமல்ல என்றுமே மக்கள் மத்தியில அது ஒரு பின்பற்றுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. ஆனா உயிர் நம்ம சித்தாந்த கொள்கைப்படி பார்த்தா ஒவ்வொரு உயிரும் அதனுடைய பக்குவம் வேறு வேறு. ஒரு இரட்டை சகோதரர்களாக இருக்கலாம், இல்ல ஒரு குருவினுடைய சீடர்களாக இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தினுடைய அங்கத்தினராக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு உயிருக்கும் பக்குவம் வேறுபடும். அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஏன் பக்குவம் வேறுபடும் என்று சொன்னா அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ மல சார்பு வேறுபடும். அப்ப நோய் வேற, நோய் வேற இருந்தா மருந்து வேறதான் கொடுத்தாகணும் இல்லையா. இப்ப நம்ம வந்து மருத்துவமனைக்கு போறீங்க, ஒருத்தருக்கு தலைவலியா இருக்கலாம், ஒருத்தருக்கு காய்ச்சலாக இருக்கலாம், ஒருத்தருக்கு உடம்பு வலியாக இருக்கலாம், ஒரு கண் பார்வையை குந்தி இருக்கலாம், அந்த மருத்துவர் அவருடைய நோயை நாடி அதை அனுசரித்து அதற்கேற்றார் போல மருந்து கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மருத்துவரனுடைய கடமை. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்து கொடுத்தோம்னா, ஒரே மாதிரியான மருந்து கொடுத்தா அது உதவாது. அது மாதிரிதான் நம்ம உயிர்களானவர்கள் பலதரப்பட்டவர்கள், ஒவ்வொருகளும் ஒவ்வொரு நிலையில் இருப்பார்கள். அவர்களை உய்வடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தவம் செய்வது பிடித்திருக்கும். சில பேருக்கு வந்து உழவாரம் செய்ய பிடித்திருக்கும், சிலருக்கு வந்து சுவாமியினுடைய தோத்திரங்களை திருமுறைகளை பாடுவது பிடித்திருக்கும், ஒரு சில பேருக்கு சித்தாந்த சாத்திரங்களை கற்பது பிடித்திருக்கும், ஒரு சில பேருக்கு புராணம் கேட்பது பிடித்திருக்கும். அதனால நம்மளுடைய நோய்கள் வேறு வேற, ஆனா எப்படியாவது இவர்களை எல்லாம் கொண்டு வர, வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கின்ற அனுபவம் வந்து ஒன்றுதான், கிடைக்கின்ற முக்தி பேரும் ஒன்றுதான், நமக்கு இருக்கின்ற அருள்கின்ற பெருமானும் ஒருவர் தான். ஆனா நிறைய வழிவகைகளை செய்து வைத்திருக்கிறார் சாமி. அப்ப அவர்கள் அனைவருமே உய்விட வேண்டும் சொன்னா அதற்காக தான் சேக்கிழார் பெருமான் அவருடைய அனைவருடைய கதையும் விரித்து உரைத்திருக்கிறார். ஒருவருடைய அல்லது இருவருடைய கதையை மட்டும் கூறாமல் அனைவரையும் விரித்து உரைத்திருக்கிறார். அதற்கே நாம் வந்து சேக்கிழார் பெருமானுக்கு நாம் ஒரு பெரும் கடன் பற்றியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த புராணத்திலும் நிறைய பேருடைய கதையை படிக்க போகிறோம். இப்ப இதை சில மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்க மதத்துல வந்து ஒரு ஒழுங்கு இல்லை, நாங்களாம் எங்க மதத்துல போனோம்னா கிறிஸ்தவ மதமாக இருந்தா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒன்னா போவோம், ஒரே நேரத்துல வழிபாடு பண்ணுவோம், ஒரே நேரத்துல வந்துருவோம். அதே மாதிரி முகமதி மதமாக இருந்தா வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஒரே நேரத்துல போவோம், தொழுகைக்கு போவோம், வந்துருவோம். ஆனால் உங்கள் சமயத்திலே அது மாதிரியான ஒரு பெரிய ஒழுங்கு இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட கூட கேட்டிருக்கிறாங்க சில மாற்று. அதற்கும் பதில் இதுதான்,
என்ன பதில் என்று சொன்னா, ஒவ்வொருவருக்கும் நோய் வேறு வேற. நீங்க எப்படி அதை பொறுக்கலாம், நம்ம ஒவ்வொருடைய வடிவம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் உள்ளுக்குள்ள வேற வேறவா இருக்கும், அதனாலதான் நம்ம ஒவ்வொருடைய வடிவம் வேற இருக்கும். இப்ப எனக்கு வந்து சாம்பார் சாதம் பிடிக்கும் என்று சொன்னா உங்களுக்கு அது பிடிக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்சிருக்கும். எனக்கு இனிப்பு பிடிக்கும்னா உங்களுக்கு கசப்பு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு புளிப்பு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு உரைப்பு பிடிக்கும். அப்ப எல்லாரையும் நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா கொடுத்து அதை வந்து நம்ம அடைக்க முடியாது. அதனால நம்ம கோயிலுக்கு செல்கின்ற பொழுது நம்ம மதத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவர் விருப்பத்திற்கு ஏற்றாரு போல கோயிலுக்கு போவாங்க, அவங்க நேரத்திற்கு ஏற்றாரு போல, அவங்களுக்கு சமயம் ஏற்றாரு போல, அவருக்கு எது பிடித்திருக்கிறதோ அது மாதிரி போவாங்க. சில பேருக்கு நடராஜமுரு பெருமான் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கும், சில பேருக்கு முருகப்பெருமான் மீது ஈர்ப்பு அதிகமா இருக்கும், சில பேருக்கு விநாயகர் பெருமான் மீது ஈர்ப்பு அதிகமா இருக்கும், சில பேருக்கு பார்வதி மீது ஈர்ப்பு அதிகமா இருக்கும், சில பேருக்கு உற்சவம் நடக்கின்ற பொழுது அதை சாமியை வந்து வழிபடணும் என்று நினைப்பார்கள், சில பேர் ஏகாந்தமா தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள், சில பேர் அபிஷேகம் நடக்கின்ற காலத்திலே போக வேண்டும் என்று நினைப்பார்கள், சில பேர் பள்ளி அறைகளை போய் சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பார்கள் இல்லையா. ஒரு மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு, சில பேருக்கு சில ஆலயங்கள் பிடிக்கும், சில பேருக்கு பாடல் பெற்ற ஆலயங்கள் மேல ஈர்ப்பு வரும், சில பேருக்கு வந்து அருளாளர்கள் வந்து தாபனம் செய்த முகூர்த்தம் மேல ஈர்ப்பு வரும், சில பேருக்கு சுயம்பு முகூர்த்தம் மேல ஈர்ப்பு வரும், சில பேருக்கு நாயன்மார்கள் அவதாரத்தலம் அல்லது அருளாளர்கள் அவதாரத்தலத்து மேல ஈர்ப்பு வரும் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஈர்ப்பு வரும். நம்முடைய சமயம் தான் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்ற வழிவகை செய்கின்ற ஒரு சமயம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பக்தி செய்கின்ற விதம் வேறு வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய சமயம், அனைத்து உயிருக்குமான ஒரு பொது சமயம். அதான் சேக்கிழார் பெருமானும் 63 கதையாக பாடியிருக்கிறார். இல்லை இன்னொரு செய்தி அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன் காலம் கருதி. இப்ப நம்மளுடைய சமயத்துல வந்து 63 என்று இருக்கிறார்கள். அதுல விரண்மிண்ட நாயனார் பெருமான், எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் பெருமான், அவருடைய குரு பூஜை சமீபத்துல தான் நம்ம கொண்டாடணும். அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், அவர் வந்து சுந்தரமூர்த்தி பெருமான் நாயனார் யார் என்று சொன்னால் சிவபெருமானுடைய திரு சாயல். கண்ணாடியை பார்த்து சுவாமி கண்ணாடி மாடி போய் நிற்கிறார், பார்த்து அங்கு ஒரு அழகான ஒரு உருவம் தெரிகிறது, அதை பார்த்து சுந்தராணி வா என்று கூறுகிறார். அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாராக அவதாரம் எடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானையே அவர் ஒதுக்கி வைக்கிறார். நம்ம அந்த அந்த புராணத்தெல்லாம் நம்ம வந்து நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், அதை வந்து அதனால ஆழமா சிந்திக்கல. அந்த சுந்தரமூர்த்தி பெருமானையே அவர் வந்து நீ புறகு, நீ வந்து சமயத்திற்கு புறகு, உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, வேற ஏதாவது ஒரு சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு சமய தலைவரை நீங்க வந்து உன்னை நான் வந்து ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொன்னா அங்க என்ன நடந்திருக்கும், அவருக்கு என்ன ஆயிருக்கும், இதோட நின்றதா என்று சொன்னா அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு அருள் புகழ்கிறார் நம்முடைய புற்றிடம் கொண்ட பெருமான் சிவபெருமான். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார் என்று தெரிந்தவுடன் சமய தலைவராய் முழு முதற் கடவுளாய் இருக்கின்ற சிவபெருமானையே ஒதுக்கி வைக்கிறார். யார்? இந்த விரண்மிண்ட நாயனார். இது வேற ஒரு சமயத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா அல்லது நடக்கதான் முடியுமா? அப்படி நடந்திருந்தா அவரை பாராட்டுவோம். இதோட மட்டுமல்லாமல் சுவாமி சொல்றார், 63 நாயன்மார்களை பற்றி நான் இருக்கிற அடியார்களே மிக சிறப்பான அடியார்களை பற்றி நாங்கள் பாட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல விரண்மின்றருக்கு ஒரு இடம் இருக்கிறது. யாரு வந்து சாமியையும் அதை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் ஒதுக்கி வைத்தாரோ அவருக்கு அதுல ஒரு இடம் இருக்கிறது. இதை நம்ம வந்து மேலோட்டமாக சிந்தித்தால் இதுல எல்லாம் குழப்பம் இருப்பதாக தெரியும். ஆனா உண்மை இப்படி சிந்தித்தோம்னா இதுல எல்லாம் என்ன, சாமியும் சாமி மீது இருக்கின்ற அன்பு தான் நமக்கு பிரதானம், வேற எதுவுமே இங்க முக்கியத்துவம் கிடையாது. சுவாமி, சுவாமி மீது இருக்கின்ற அன்பு, சாமி மீது அன்பு வைத்திருக்கின்ற அடியார்கள். இந்த மாதிரியான சமயம் உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குமா? நம்மளுடைய சைவ சமயம் மாதிரி உலகத்துல வேற எங்கேயாவது சமயம் இருக்குமா? சுவாமியை புறகு என்று சொல்ல சொன்ன ஒருத்தருக்கு நம்ம வந்து அவர் செய்தது மெய் அன்புலதான், அதனால நீங்க தவறா எடுத்துக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் வந்து அதை பற்றி வாய்ப்பு இருந்தால் அவருடைய புராணம் சிந்திக்கின்ற பொழுது நாம் சிந்திப்போம். விரண்மிண்ட நாயனார் அவர் வந்து அவர் செய்த அந்த திருவிளையாடல் முழுக்க முழுக்க சாமி மீது கொண்ட ஒரு மெய் அன்பினால்தான் அவர் செய்கிறார்.
ஆனா நான் கூற வருது என்ன என்று சொன்னா, இது மாதிரியான ஒரு கட்டமைப்பு அன்று ஒரு சுதந்திரமான ஒரு சமயம், அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட சமயம் ஏதேனும் இருக்கிறதா உலகத்துல? வேற சமயம் இருக்கிறதா? இல்ல. வேற எந்த சமயத்துல 63 நாயன்மார்கள் அனைவருக்கும் முக்தி இருக்கிறது? அவங்க எல்லாம் ஒரே நாளை சேர்ந்தவர்கள் அல்லர், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அல்லர், ஒரே தொழிலை சேர்ந்தவர்கள் அல்லர், ஒரே உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்லர். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து பானை செய்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் வந்து புலைத்தொழிலை செய்து கொண்டிருக்கிறார், ஒருத்தர் வேடுவராக இருக்கிறார், ஒருவர் அரசராக இருக்கிறார், ஒருவர் அந்தனராக இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் முக்தி, பெண்களாக இருக்கிறார்கள். இப்படி பறந்து விரிந்த சமயம் மெய் சமயம் நம்முடைய சமயம் மட்டும்தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம, அதனுடைய அருமை பெருமை தெரியாம இன்று நிறைய பேர் மாற்று சமயத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நம்ம இறக்கப்படதான் வேண்டும். நம்முடைய சமயத்தினுடைய ஆழ்மையும் நம்முடைய சமயத்தினுடைய பெருமையும் நம்ம இன்னமும் எதுவும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஏம்பூர் சொன்னும் கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி, நான் இந்த சமயத்துல இருக்கிறதுனால இந்த சமயம் தான் பெரிய சமயம், நான் இந்த கடவுளை வணங்குவதால இந்த கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேசல. நம்ம உண்மையை புரிந்து கொண்டு அதனுடைய ஆழத்தை தெரிந்து கொண்டு பேசுகிறோம். அதனால சேக்கிழார் பெருமானுக்கு நாம் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் வந்து சேக்கிழார் புராணத்துல கூட அதை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது. ஓருலகோ ஒரு திசையோ ஒருபதியோ தம்மில் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம்தானோ பேருலகில் ஒருமை நெறி தருங்கதியோ பன்மை பெருங்கதியோ பேரொன்றே வல்லவே இதனை ஏருலகம் எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று இறைவன் முதலடி எடுத்து கொடுத்து அருளக் கொண்டு பாருலகில் நாம் மகனின் எடுத்து கை நீட்ட பாடி முடித்தனர் தொண்டர் சீர் பரவ வல்லார். தொண்டர் சீர் பரவ வல்லார் ஆகிய சேக்கிழார் பெருமானை நாம் எப்போதும் நினைந்து நினைந்து போற்றணும். அவர் சேக்கிழார் பெருமான் இல்லை என்று சொன்னா நமக்கு வந்து 63 அந்த பெருமை, அவருடைய திருவிளையாடல் நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி பக்தி செய்யணும் என்று தெரியாது. அதனால நம்ம வந்து சேக்கிழார் பெருமானுக்கு நிரம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சரி, அடுத்ததாக இவர் இன்னும் துதிக்கிறார். யாரை துதிக்கிறார் என்று சொன்னால் திருக்கூட்டத்தாரை துதிக்கிறார். திருக்கூட்டத்தார்னா என்ன, யார் என்று சொன்னா, சமய பெருமானுடைய அடியார்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது. குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு இடத்துல அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதான் திருக்கூட்டம். அந்த திருக்கூட்டத்தை சுவாமி துதிக்கிறார். எப்படி துதிக்கிறார்? 18 பாடல், பேயன்ன, உங்களுக்கு நான் பகிர்கிறேன் இந்த பாடலை. பேயன்ன புறசமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழி தேறி அதீத வாழ்வில் போயன்மின் அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேன் ஆள் என்று திருக்கூட்டத்தை பற்றி சுவாமி வந்து பாடுகிறார். அடியார்கள்லாம் குழுமி இருக்கின்ற பொழுது நமக்கு வந்து ஏன் வந்து நம்ம வந்து அடியார் திருக்கூட்டம், அடியார் திருக்கூட்டம், சங்கம வழிபாடு அப்படின்னு சொல்றோம்? ஒத்த கருத்துடைய ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடினால் அந்த கருத்துக்கு ஒரு செறிவு கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நமக்கு நாம் சென்று ஏகாந்தமா சாமியை தரிசனம் செய்யறதை விட அடியார், அது அடியாரோட போனோம், நம்ம உலகில் நண்பர்கள், நம்ம வந்து கூட கம்பெனில வேலை செய்யறவன், ஈர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படிலாம் போக கூடாது. அவர்கள் அடியார்களா இருந்தா அது சிறப்பு இல்லை. அது வந்து அப்புறம் இது வந்து ஒரு டூர் மாதிரி ஆயிரும், பொழுதுபோக்கு சுற்றுலா மாதிரி ஆயிரும். நம்ம எப்போதுமே ஒத்த கருத்துடைய அடியார்களோடு சென்று கூட்டு வழிபாடு செய்திட வேண்டும்.
கூட்டு வழிபாடுக்கு எப்போதுமே வந்து சக்தி அதிகம். அதை எப்படி நான் புரிந்து கொள்றது? உங்களுக்கு ஒரு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நீங்க வந்து சாலையில நடந்து போயிட்டு இருக்கீங்க, சரியா? அப்ப ஏதோ ஒரு வாகனம் வருகிறது. அப்ப அவங்க வந்து அந்த வாகனத்துல இருந்து ஒளி எழுப்புறார்கள், சத்தம் எழுப்புகிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்வோம்? திரு திருப்புன்னு பயந்து ஓரம்ப ஒதுங்குவோம் இல்லையா? இதே நீங்க வந்து, நான் வந்து மலேசியால கோலாலம்பூர்ல இருக்கின்ற பொழுது அந்த கந்த சஷ்டி விழாவுக்கா தைப்பூசத்துக்கு என்று நினைக்கிறாங்க, தைப்பூசத்திற்கு என்று கந்தசாமி கோயில்களுக்கு, அப்புறம் அந்த விநாயக பெருமானுடைய சக்தி விநாயகர் கோயிலுக்குலாம் நிரம்ப பேர் பால்குடம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நிரம்ப பேர், ஒரு பெரிய கூட்டம். இப்படி கூட்டத்தில் நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்கன்னு வச்சுங்க, இப்போ பாலாஜி ஐயாவும் நம்மளுடைய ஜானகி அம்மாவும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறாங்க. அப்போ வந்து கேஎல்ல ஏதோ வாகனத்தில் ஒளிபெருக்கி செய்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒதுங்குவீங்களா? ஒதுங்க மாட்டோம், நடு ரோட்ல தான் நடப்போம். ஏன்னா நம்ம தனியால் இல்லை அந்த இடத்துல, நம்மகிட்ட ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அப்ப நம்ம நிறைய கூட்டம் இருக்கிறப்ப நமக்கு என்ன செய்யும்? சக்தி வரும், ஒத்த கருத்து இன்னும் வலுப்பெறும். அதே மாதிரிதான் இப்போ ஏதாவது போராட்டம்லாம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒருத்தரா இருந்தா போலீஸ் வந்துச்சுன்னா பயந்து ஓடி போயிடும். அதே ஒரு கூட்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்பதான் வந்து எல்லாம் கிளர்ந்து எழுந்து ரொம்ப தீவிரமா போராடுவாங்க. ஏன்னு சொன்னா எப்போதுமே ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கை தட்டினால் ஓசை வரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த அர்த்தத்துல தான், நம்ம வந்து கூட்டம் நிறைய இருந்தா நம்மளுடைய கருத்து வந்து நிரம்ப செறிவாகும், நிரம்ப தீவிரம் அடையும். இப்ப இதே காஞ்சி புராணம் நம்ம எல்லாம் அறையில ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அறையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இது சாமி திருவுருள்ல, இதே காஞ்சி நகர்ல நம்ம வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் புடை நிறைய இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் திருநீர், கண்டிகை, உத்ராக்கம், எல்லார் மத்தியில இருந்து இதே புராணத்தை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கோம்னு வச்சுங்க, அப்ப நமக்கு கிடைக்கின்ற உணர்வு, நமக்கு கிடைக்கின்ற அருள் வேறு மாதிரியா இருக்கு. அது வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்களா, இப்பெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். சாமி திருவுருள் அது மாதிரி அதற்கு ஒரு வாய்ப்பினை சேர்க்கட்டும். அதனால நம்ம வந்து எப்போதுமே அடியார் திருக்கூட்டம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். பெரிய புராணங்களையும் படித்து என்று சொன்னா, நாயன்மார்கள் நம்முடைய பரமாச்சாரியார்கள், திருஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், மாணிக்க வாச பெருமான், இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக தான் சென்று சாமியை தரிசனம் செய்தார்கள். சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரத்துல திருவிழிமுனையிலே படிகாசு அந்த விழா நடந்தது. அதில் அந்த புராணத்தெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இருபெரும் பரமாச்சாரியர்களும் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடை சொல்ல தான் சென்று சாமியை வழிபடுகிறார்கள், சாமியை தரிசனம் செய்கிறார்கள். அந்த ஒரு பேர் நமக்கு கிடைக்கணும், அது நம்ம சாமிகிட்ட வந்து நம்ம நல்ல பார்ப்போம். அதனால திருக்கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வந்து திருக்கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னா, நான் காரணம் சொல்லிக்கணும். ஒரு காரணம் என்று சொன்னா, நம்ம தனியா இருந்தா நம்ம எதை பத்தி நினைப்போம், ஆனா ஒரு அடியாரை பார்த்தோம் என்று சொன்னா உடனே நமக்கு சாமியை தான் நினைப்போம். நம்ம நினைக்கிறனாலும் அவர் நம்மளை நினைப்பி தருவார் இல்லையா? அதனால நம்ம வந்து சுவாமியை பற்றி ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நினைக்கிறோம் என்று சொன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாக்கியம். அந்த அரை மணி நேரம் உதாரணம் அந்த காஞ்சிபுரம் வகுப்பு நீங்க கலந்துருக்கீங்க, இது கற்ற உடனே உங்களுக்கு முக்தி கிடைக்குதா? இந்த வகுப்பு முடிஞ்சோடனே உங்களுக்கு முக்தி கிடைச்சிருதா? இல்ல. அப்ப நம்ம எதுக்கு இந்த வகுப்பு வரணும்? கொஞ்சம் கொஞ்சமா கேட்க கேட்க நமக்கு பக்தி அதிகமாகும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஆனா நமக்கு இம்மிடியட்டா ஒரு பயன் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த காஞ்சி புராணத்துல நம்ம வாரம் வந்து ஒரு முறை இரண்டு மணி நேரம் சிந்திக்கிறோம், கண்டிப்பாக அதுக்கு வந்து நெடுங்கால பயன் இருக்கிறது. உடனடியாக ஒரு பயன் இருக்கிறது, அது என்ன பயன் சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பாக தொலைநோக்கு பயன் இருக்கிறது. இந்த காஞ்சி புராணத்தை நாம் முழுமையாக கற்றோம் என்று சொன்னால் முக்தி கிடைக்கும் என்று நான் சொல்லலை. நான் சொன்னா நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மாதவ சிவஞான முனிவரே ஒரு இடங்களில் இல்ல, பல இடங்கள்ல கூறியிருக்கிறார். சரி, அது வந்து தொலைதூர தொலைகாலத்து பயன். உடனடி பயன் இருக்கிறது, அன்றன்று அப்பவே கிடைக்கின்ற பயன். அது என்ன பயனாக இருக்கலாம்? சுசிலாமா, ஜானகி அம்மா, சரியா இருந்தாலும் பரவாயில்ல, தவறா இருந்தாலும் பரவாயில்ல, யோசிங்க. உடனடி பயன் ஒன்று இருக்கிறது, என்ன பயன்? உடனடி பயன் நிறைய இருக்கு, அத முக்கியமான ஒன்று. சரி, நானே சொல்லிடுறேன். நாம் செய்கின்ற வினைகள் மூன்று வகை
நம்ம வந்து உடலால செய்கிறோம், வாயால செய்கிறோம், வாக்குனால செய்கிறோம், மனத்தினாலையும் செய்கிறோம். சரியா? எல்லாமே பயன்தான், எல்லாமே வினைதான். அதற்கென்று பலன் கிடைக்கும். நம்ம சட்டத்துல, உலகியல் சட்டத்துல, இப்ப நான் வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து 50,000 பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நினைக்கதான் செய்யறேன், அதனால எனக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. நான் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன், நான் நெகட்டிவா சொல்றேன், அப்பதான் புரியும். இப்போ ஒருத்தர் வந்து, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், பாலாஜி ஐயா உங்களை எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பாலாஜி ஐயா வந்து ஒருத்தரை கொலை செய்யணும்னு நினைக்கிறார். ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, பாலாஜி ஐயா ஒரு எடுத்துக்காட்டுக்கு. சரி, அப்ப நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த நினைத்ததுக்காக ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சரி, யாரா ஒருத்தங்க எடுத்துக்கிறேன். இப்ப பாலாஜி ஐயா வந்து சுசிலா அம்மா அவங்களை எடுத்துக்கிறேன், அந்த 800 எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பாலாஜி ஐயா வந்து சுசிலா அம்மாவை கொலை செய்யணும்னு நினைக்கிறார். உடனே சுசிலா அம்மா கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா? நீ வந்து பாலாஜி ஐயா நீ கொலை செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னு கேஸ் போட்டா செல்லுமா? பாலாஜி ஐயா சொல்லுங்க, செல்லுமா? செல்லாது. ஆனா சாமியினுடைய கோர்ட்ல அப்படி கிடையாது. ஆமா, செல்லாது. சாமியினுடைய கோர்ட்ல அப்படி கிடையாது. நம்ம நினைத்தாலே அது வினை கொடுக்கும், அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். மனத்தால செய்த வினைக்கு மனத்தால பலன் அளிப்போம். அப்ப நிறைய சில பேருக்கு கெட்ட கனவு எல்லாம் வருகிறது இல்லையா? இப்ப இது மனத்தால செய்ததற்கு மனத்தாலதான் பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மனத்தால செய்து ரொம்ப செறிவா இருந்துச்சா நேரா கூட நடக்கலாம் இல்லையா? அப்ப இந்த 2 மணி நேரம் நீங்க காஞ்சி புராணம் இல்லாம நீங்க வேற ஏதாவது இருந்தீங்கன்னு வச்சீங்களா, நிறைய பேரை கொண்டிருப்பீங்க, நிறைய பேரை ஏமாத்திருப்பீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பீங்க. மனத்தால சொல்றேன், நான் செயலால செய்யறது இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா? நம்ம என்ன செய்ய போறோம் இந்த கலியுகத்துல? நல்ல விஷயமா நினைக்க போறோம். நம்ம நிம்மதியா உட்காந்து, பாலாஜியா உட்காந்து, சுசிலா அம்மா நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், அவங்க குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சுசிலா அம்மா நினைக்க போறாங்களா? இல்லைன்னா சுசிலா அம்மா தான் பாலாஜி ஐயாவை பார்த்து, பாலாஜி ஐயான்னு ஒருத்தர் வகுப்புக்கு வராரு, எவ்வளவு அமைதியா வகுப்பு கேட்கறாரு, அவரு நல்லா இருக்கட்டும், தனியா உட்காந்து. இல்ல, நான் தான் நினைக்க போறேன், நான் தான் நம்ம பேச்சை கேட்கறதுக்கு கோலாலம்பூர்ல இருந்து இவ்வளவு பேர் இணைந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கு, நான் நினைக்க போறேன். ஆஹா, நம்மளுடைய மனித இயல்பு, நம்ம அதிகமா கெட்டதான் நினைப்போம், ஒத்துக்கிறீங்களா? கெட்டதா நினைக்கிறனால அவங்க மேல ஒரு கோபத்தை நினைப்போம், கோபத்துல இருப்போம். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், அந்த ஜானகி அம்மா பாரு நடுநடுல போயிட்டு இருக்கிறாங்க, சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சுசிலா அம்மா கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டேறாங்க. ஒரு எடுத்துக்காடு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, நீங்க யாராவது ஒருத்தங்களுக்கு தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப தப்பா நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், நிறைய வினைகளை ஈட்டுகிறோம். ஆனா இங்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு அந்த 2 மணி நேரம் நம்ம சுவாமி, ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் சாமியை பத்தி கேட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது வந்து சிறுதுளி பெருவெள்ளம் போல நம்ம சாமி மேல இருக்கின்ற அதீத அன்பை நமக்கு உருவாக்கும். அதனால நம்ம மாதவ சிவஞான முனிவருடைய அவர் எழுதிய அந்த வார்த்தையில கேட்கிறோம். அவர் கூறியபடி நம்ம முக்தி பேரும் கிடைக்கும். ஆனா இம்மிடியேட்டா பலன் என்னன்னா, இந்த 2 மணி நேரம் நம்ம எந்த பாவமும் செய்யாம இருக்கிறோமே, எந்த கவலையும் அடையாம இருக்கிறோமே, கேட்டுட்டு தானே இருக்கிறோம். கேட்கின்ற பொழுது நம்மளை அறியாமலே சாமியினுடைய வரலாறு சிந்திக்கிறோம், அது எவ்வளவு பெரிய ஒரு பலன் இல்லையா? ஆனா இது எல்லாத்துக்கும் திருக்கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடியாருடைய திருக்கூட்டம் மிக மிக முக்கியம். அதனாலதான் வந்து விரண்மிண்ட நாயனார், எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் எப்படி தல வழிபாடு செய்வார் என்று சொன்னால், அந்த எந்த தளத்துக்கு போகிறாரோ முதல்ல அந்த தளத்தில் இருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருக்கூட்டத்தை வணங்குவார், பன்முறை விழுந்து வணங்குவார், ஒவ்வொரு முறையும் விழுந்து வணங்குவார், அதுக்கப்புறம் தான் அங்க சாமியை போய் வணங்குவார். அதனால திருக்கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த இதுல வந்து பேயன்ன புறசமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி. இப்ப பிற சமயத்தை பத்தி நம்ம சைவ சமயத்துல ரொம்ப சாடுறோம். நம்ம வந்து அதை வந்து சில பேர் கூட நம்ம சைவ சமயங்களை பார்த்து இவங்க மதவெறி பிடித்தவர்கள்லாம் சொல்றாங்க, அது தவறு. எதற்காக நம்ம பிற சமயத்தை சாடுகிறோம்? எதற்காக திருஞான சம்பந்த பெருமான் பாடல் தோறும் சமண சமயத்தையும் அமண சமயத்தையும் வந்து பாடியிருக்கிறார், நிந்தித்திருக்கிறார் என்று சொன்னா, அவருடைய கொள்கை வந்து என்ன? திருமணமான முக்தி கிடையாது, பெண்களுக்கு முக்தி கிடையாது என்று சொல்கின்ற சமயம். அதனாலதான் சாமி வந்து அவங்களை வந்து சாடியிருக்கிறார், சமண சமயத்தையும் புத்த சமயத்தையும். இவர் வந்து ஒரு மத வெறியில பண்ணல, அவங்களாம் வந்து ஞானிகள், அவங்களாம் உலகுக்காக, உலகு வந்து உய்வதற்காகவே பிறந்தவர்கள், அவங்களுக்கு போய் வெறுப்பு வருமா நம்மள மாதிரி வராது. அப்ப ஏன் சாடியிருக்கிறார்கள் என்று சொன்னா,
அந்த சமயத்தினுடைய சிறு நெறியை பொறுத்துதான், அந்த கொள்கையை பொறுத்துதான். அதனால இவர்கள் வந்து இங்கே நம்ம வந்து பிற சமய நூல் எல்லாம் பிழை என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு போட்டியில ஒரு பொறாமையில இல்ல ஒரு வெறியில சொல்றது அல்ல, அவர்களுடைய கொள்கை தவறான கொள்கை. அப்ப அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் இருப்பார்கள். அவங்கள வந்து அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் தான் மெய்ப்பொருளாக கொண்டிருப்பாங்க. அடியார்கள் வந்து எது பொருளாக கொண்டிருப்பாங்க, லேப்டாப், ஆப்பிள் போன், ஐபாட், இதெல்லாம பொருளாக கொண்டிருப்பாங்க, மெய்ப்பொருளாக கொண்டிருப்பாங்க இல்ல? அடியார்களுக்கு வந்து பொருள் மூன்று, ஐந்து எழுத்து, அப்புறம் நம்மை ஊவிக்கின்ற திருநீர். அப்புறம் கண்டிகை, கழுத்தில் அணிந்திருக்கிற அந்த கண்டிகை, இது மூன்றும் தான் அடியார்கள் வந்து மெய்ப்பொருளாக கொண்டிருப்பார்கள். வேற எதுவும் அவங்களுக்கு பொருளே கிடையாது, இது ஒன்றுதான். அப்படிப்பட்ட அந்த நாயன்மார் திருக்கூட்டத்தை நான் பணிந்து போற்றுகின்ற பெரும்பேடு நான் பெரும்பேறு நான் பெற்றிருக்கிறேன் என்று பாடுகிறீர்கள். அடுத்த பாடல் யாரை பாடுகிறார் என்று சொன்னா, பஞ்சாக்கர தேசிகர் நமசிவாய மூர்த்திகளை பற்றி அவர் வந்து அருளுகிறார். நம்ம மாதவ சிவஞான முனிவருடைய வாழ்க்கை வரலாறு இரண்டாவது வகுப்புல கூட பார்த்தோம், இரண்டாவது வகுப்பு அவருடைய நமசிவாய மூர்த்தி பெருமான் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அருள் பாரித்தார் என்று பாடியிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அதை இப்போது நாம் மீண்டும் சிந்திப்போம். இந்த அவருடைய வாயில் வழியாகவே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான வானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. இந்த பாடல் நீங்க நிறைய இடங்கள்ல குருமரபு வாழ்த்து பாடலாக கேட்டிருப்பீங்க. அது இந்த நூல் இருக்கு, நம்மளுடைய காஞ்சிபுராண நூல் இருக்கின்ற அந்த பாடல் தான். இதுல வந்து சுவாமி வந்து எதை பற்றி பாடியிருக்கிறார் என்று சொன்னால், நமச்சிவாய மூர்த்தியை, குரு நமச்சிவாய தேவன் அவருடைய திருவடி அதை வணங்குகிறேன் என்று பாடியிருக்கிறார். கைலாய பரம்பரையில் என்று சொன்னால் திரு கைலாய பரம்பரை அப்படின்னா சிவபெருமாண்டிருந்து வருகின்ற பரம்பரை. நம்மளுடைய பரம்பரை வந்து திரு கைலாய பரம்பரை. உங்க பரம்பரை என்னன்னு கேட்டா நீங்க வேற எதுவும் சொல்லிடக்கூடாது. நம்முடைய பரம்பரை வந்து திரு கைலாய பரம்பரை, இந்த சுவாமிகிட்டே இருந்து வருகின்ற அந்த பரம்பரை. திரு கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறியை உலகினுக்கு எடுத்து காட்டுகின்ற, சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர். நம்மளுடைய சந்ததி வந்து மெய்கண்டாருடைய சந்ததி, திருவெண்ணெய் நல்லூரிலே அவதாரம் செய்திருக்கின்ற மெய்கண்டார் அந்த அவருடைய சந்ததி. அந்த சந்ததிக்கு மெய்ஞான பானுவாகி, அந்த சந்ததியில தன் வழியில் வந்தருளி பானு என்று சொன்னால் சூரியன், மெய்ஞான பானுவாகி குயில் ஆறும் புழில் திருவாவடுதுறை வாழ், அந்த குயில்கள் நிரம்பி இருக்கின்ற திருவாவடுதுறையிலே செங்கோல் ஞான செங்கோல் செலுத்தி வருகின்ற குரு நமச்சிவாய தேவன் அவருடைய மரபாக இருக்கின்ற திருநந்தி தேவர் மரபு நெடுங்காலம் பல்லூழி தலைப்பதாக என்று அவர் பஞ்சாகர தேசிகரை பற்றி பாடியிருக்கிறார். இதுல சைலாதி மரபு என்று பாடியிருக்கிறார். சைலாதி என்று சொன்னால் சிலாத முனிவர், அவருடைய திருமகனாக தான் நந்தியம்பெருமான் அவதாரம் செய்திருக்கிறார். அது வந்து திருவையாறிலே சிலாத முனிவர் என்ற ஒரு சைவ பெரியார் இருந்திருக்கிறார். இந்த நந்தியம்பெருமானுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. திருவையாறிலே சிலாத முனிவர் அப்படிங்கிற ஒரு பெரும் அருளாளர் தமக்கு உலகம் உய்யுதல் வேண்டி ஒரு நன்மகள் வேண்டும் அப்படின்னு பெருமானை பன்காலம் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சுவாமி தோன்றி உனக்கு அருள் புரிகிறேன், உனக்கு வந்து நல் மரபு நன்மகன் ஒருவன் அவதரிப்பான் என்று கூறிய உடனே இவர் வேள்வி செய்வதற்காக, அந்த மகன் வேண்டி வேள்வி செய்வதற்காக நிலத்தை உழுகிறார். அந்த நிலத்தை உழுகின்ற பொழுது நந்தியம்பெருமான் அவதாரம் செய்திருக்கிறார். அதான் ஒரு அவருடைய அந்த இது. இதை பற்றி லிங்க புராணத்திலெல்லாம் பெரிய விவரமாக பாடல் இருக்கின்றது. இப்ப ஒரு இரண்டாம் வகுப்புலையோ மூன்றாவது வகுப்புலையோ
தத்திதாந்த பதம் அப்படின்னு நான் சொன்னேன், அது யாரோ ஒருத்தங்க வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு எனக்கு தெரில, சுசீலா அம்மாவா இல்ல ஜானகி அம்மாவான்னு எனக்கு தெரில. நான் வந்து எடுத்துக்காட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த பாடல்லே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது, சைலாதி அப்படின்ட்டு சொன்னா சிலாதன முனிவரினுடைய மரபு அப்படின்ற அர்த்தம், அதான் சைலாதி. அது ஒரு பெயர்லிருந்து நூறு பெயர் வருவது, தொடர்புடைய நூறு பெயர் வருவது. சிலாதன முனிவர் அதான் வந்து நந்தியம்பெருமானுடைய அப்பா. இப்ப அவர் வழி வந்த மரபு எப்படி சொல்றோம், சைலாதி மரபு என்று சொல்கிறோம். அது போல கிருஷ்ணருடைய அப்பா வந்து வசுதேவன், அப்ப கிருஷ்ணருக்கு அதை வைத்து ஒரு பேர் என்னது, வாசுதேவ் என்று பெயர் சொல்றோம் இல்லையா. இப்ப இதுவும் தத்திதானந்த பதம். அது மாதிரி வேற என்ன சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ராமபிரானுக்கு தாசரதி என்று ஒரு பெயர் இருக்குது என்று நினைக்கிறேன், தசரதனுடைய புத்திரன் தாசரதி. இதெல்லாம் வந்து வடமொழியில தத்திதாந்த பதம் என்று சொல்வது, ஒரு பெயர்ல இருந்து இன்னொரு பெயர் வருவது, அப்பதான் சைலாதி என்பதற்கு அதான் அர்த்தம். சிவம் சைவம், சிவத்தை சிவத்தோடு தொடர்புடையது சைவம், இது வந்து தத்திதாந்த பதம் தான். அவருடைய அந்த பஞ்சாகர தேசிகரை பற்றி வணங்குகிறார். அடுத்ததாக வேலப்ப தேசிகரை பற்றியும் ஒரு துதி செய்திருக்கிறார். நாம வந்து அவருடைய வரலாறையும் பார்த்திருக்கிறோம். வேலப்ப தேசிகர் மாதவ சிவஞான முனிவருக்கு நிரம்ப மெய்ஞானத்தை கற்று தந்திருக்கிறார் என்று பார்த்தோம். அதை பற்றி ஒரு 20வது பாடல் பாடியிருக்கிறார். எவ்வளவு கோட்பாடு கோட்படு பொருளும் அஞ்செழுத்தி நடக்கி அவற்றின் இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சு அவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுத்தி நாயின் செய்வினையும் கைகொண்ட வேலப்ப தேசிகண்டால் சென்னி சேர்ப்பாம் என்றது ஒரு அருமையானது ஒரு பாடல். இதனை நாம் வந்து காலங்கருதி சுருக்கமாக சிந்திக்கணும் என்று சொன்னா, செய்வினையும் கைகொண்ட வேலப்ப தேசிகண்டால் சென்னி சேர்ப்பாம், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னா, நம்மளுடைய வினை நம்ம எல்லாம் தெரியும், சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் இந்த மூன்று வகை வினை. இந்த பிறவிக்கு என்று நாம் அனுப்பதை அனுபவிப்பதற்காக நம்ம பெரிய வினை மூட்டை, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அக்கௌண்ட் பேலன்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட்டு இருக்கோம், நம்ம பெரிய அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கோம், அதான் நம்மளுடைய வினை. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடல் அளவு இருக்கிறது. அதுல வந்து சுவாமி கருணை கூர்ந்து இந்த ஒரு பிறவிக்கு எல்லாத்தையும் ஒரே அடியா கொடுத்தா நீ வந்து பொறுக்க மாட்டேன், அதனால உன்னை கொஞ்சம் தெளி வச்சு அடிப்போம் அப்படின்னு கருணையோட கொஞ்சம் வினையை எடுத்து கொடுக்குறார். ஒரு கையளவு வினையை, இந்த கடல் அளவுல இருந்து ஒரு கையளவு எடுத்து கொடுக்குறார், அதான் பிராரப்தம். இந்த பிராரப்தம் இந்த வினையை நம்ம அனுபவிக்கின்ற பொழுதே கொஞ்சம் வினையை ஈட்டிடுவோம், அது மறுபடியும் நம்மளுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போய் சேர்ற மாதிரி அந்த வினை மறுபடியும் நம்மளுடைய பழவினை தொல்வினையில போய் சேரும். அப்ப இப்ப இந்த வினையெல்லாம் கழித்தாதான் நம்ம முக்தி. அப்ப நம்ம என்னைக்கு இந்த வினையை கழிக்கிறது, இப்போ உதாரணமா நமக்கு ஒரு கடல் அளவுக்கு இருக்கு, அந்த கடல் முழுக குடிச்சாதான் உனக்கு முக்தின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அதுதான். அப்ப நமக்கு என்று முக்திக்கு, நம்ம என்னைக்கு அந்த கடல் அளவு தண்ணியை குடிக்க போறோம், என்னைக்கு நமக்கு அது முக்தி, அது நம்மால் நடக்கக்கூடா நடக்கவே செய்ய முடியாத ஒரு காரியம். அது நம்ம பிறவி வந்து ஒரு பிறவி ரெண்டு பிறவியில வினை செய்திருக்கிறோம். அருணகிரிநாதர் பாடுவார், கடல்ல இருக்கிற கடற்கரையில இருக்கின்ற மணல் நம்மால் என்ன முடியுமா, கடற்கரையில இருக்கின்ற மணல் நம்மளால என்ன முடியாது, எழுகடல் இருக்க எழுகடலோட கரையில இருக்கிற மணலை கூட எண்ணிடலாமா, நம்ம எடுத்த பிறவி என்ன முடியாது, அவ்வளவு பிறவி செய்து அவ்வளவு வினையை செய்திருக்கோம். அப்ப இந்த வினையெல்லாம் கழிவது எப்போது, நாம் உய்வது எப்போது என்கின்ற ஒரு பெரிய வருத்தம் வரும். ஆனா அதற்காக தான் சிவபெருமானை குரு வடிவாக வந்து நம்மளுடைய வினை எல்லாம் அவர் எடுத்துறார். அதான் மாதவ சிவஞான முனிவர் பாடியிருக்கிறார், செய்வினையும் கைகொண்ட அழுத்தி நாயின் செய்வினையும் கைகொண்ட வேலப்ப தேசிகண்டால் சென்னி சேர்ப்பாம் என்று பாடியிருக்கிறார். அப்ப நம்ம வினையை வந்து சுவாமி வந்து எடுத்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால உய்ய முடியும். நம்மளுடைய தனி முயற்சியில நம்ம வந்து கடலை நீந்தி கடப்பது போல நம்ம வினையை நம்ம எல்லாம் வந்து கண்டிப்பாக கழிக்க முடியாது. அப்ப இதுதான் வந்து இப்படின்னா ஒரு விதை இருக்கிறது, அந்த விதை வளர்கிறது, அந்த விதையிலிருந்து மரம் வளர்ந்து
மரத்திலிருந்து பூ காய் கனி அதிலிருந்து மறுபடியும் விதை வருது, அந்த விதை மறுபடியும் மரமாவது. இப்ப இப்படி சுழன்று சுழன்று வருகின்ற போது அதை நெருப்பது எப்போது அப்படின்னா, அதான் சாமி வந்து அந்த விதையை வந்து நெருப்புல போட்டு எரிச்சா என்ன ஆயிரும், வறுத்த விதை. வறுத்த விதை மறுபடியும் முளைக்குமா, முளைக்காது. அதே மாதிரி சாமி வந்து நம்மளுடைய வினையெல்லாம் கைகொண்டு விடுகிறார். அதுதான் வந்து நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் அருளியிருக்கிறார். நாயன் செய்வினையும் கைகொண்ட வேலப்ப தேசிகன்தான் தாள் சென்னி வைப்பாம் என்று பாடியிருக்கிறார். அடுத்ததாக 21வதாக மற்றைய சிவநேசர்களையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். மற்ற அடியார்கள் இதுவரையும் புகழ்ந்து தனியாகவும் தொகையாகவும் பாடியிருக்கின்ற அடியார்களோடு சேர்ந்து மற்ற அடியார்களை மறைநான்கும் பயின்றொழுகி யுத்திகளும் பல இயற்றி மல்லல் ஞாலத்து இரவாத புகழ் படைத்தும் ஈசனிடத்து அன்பிலரை எண்ணாது உள்ளம் புறம்போதி கொலை பயின்று மதுமாந்தும் கொடும்பாவ புலையரேனும் அரவானன் திருவடி கீழ் அன்பினரேல் அவர் எம்மை அடிமை கொள்வார். நமக்கு வந்து உண்மையான சொந்தம், உண்மையான உறவு யார் என்று சொன்னால் அடியார்கள் தான். நம்மளுடைய ஜாதியை சேர்ந்தவர்களோ, நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவர்களோ, அல்லது நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவர்களோ, நமது சொந்தத்தில் இருக்கின்றவர்களோ நமக்கு சொந்தம் கிடையாது. உண்மையான நமக்கு சொந்தம் அடியார்கள் தான். அந்த அடியார்களை தான் இவர் வந்து பாடியிருக்கிறார். உரம் ஓதி கொலை பயின்று மதுமாந்தும் கொடும்பாவ புழையரேனும் அரவானன் திருவடிக்கில் அன்பினரேல் அவர் எம்மை அடிமை கொள்வார். அவர்கள் அடியார்களாக இருந்தால் அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எத்தகைய இழித்துறளை செய்வர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் அடிமை என்று அருளியிருக்கிறார் மாதவ சிவஞான முனிவர். யா இதுவரைக்கும் நாம் வந்து துதிகளை பார்த்தோம். முதல் துதி, முதல் வகையான துதி பெருமானை துதித்தல், விநாயகர் பெருமானை, அப்புறம் வந்து நடேச பெருமானை, அப்புறம் ஏகாம்பரநாதரை, காமாட்சி அம்மையை, விநாயக பெருமானை, முருகப்பெருமானை, நந்தியம்பெருமானை, இது மாதிரி பெருமானை துதித்தல். அதற்கப்புறம் அருளாளர்களை அகத்திய முனிவர், நால்வர் பெருமக்கள், குரு நமச்சிவாயமூர்த்தி, வேலப்ப தேசிகர், அப்புறம் அடியார்கள், சேக்கிழார் பெருமான், இது மாதிரி அடியார்களை துதித்தல். இப்பதான் துதி முடிந்தது. அடுத்து என்ன செய்கிறார், இந்த நூல் செய்ததற்கான காரணம் என்ன, ஏன் நான் இந்த நூலை எழுதினேன் என்று அவரே அவருடைய திருவாக்கால கூறுகிறார். அது 22வது பாடல் இல்லையா. அந்த நூல் வந்து எதுக்காக செய்தார் அப்படிங்கிறது நமக்கு, அவர் என்ன நினைக்கிறார், நம்ம நினைக்க இருக்கட்டும், அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம் இல்லையா. என்ன காரணத்துக்காக அவர் பாடுகிறார் என்று சொன்னால், பொருவில் கச்சி கச்சியம் புராணம் வன் தமிழினிர் புகழென்று திருநிலம் புகழ் மணி மகிழ் மதிர் கச்சி ஏகம்பர் திருவருட்குரியான் அவர் கூறிய சிறப்பால் உரிமை உற்றலும் ஆசையான் உரைத்திடல் உற்றேன். பொருவில் கச்சியம் புராணம், இந்த ஒப்பில்லாத இந்த காஞ்சி புராணம், கச்சியம் புராணம் என்று சொன்னால் காஞ்சியம் புராணம், வன் தமிழினிர் புகழ் என்று அப்படின்னு சொன்னா தமிழானது எப்படி வளமை வாய்ந்த தமிழால் செய்க என்று, பெருநிலம் புகழ் மணி மதிர் கச்சி ஏகம்பர், இந்த பெருநிலத்தவர் புகழ்ந்து கூறி இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் புகழ்ந்து போற்றுகின்ற அழகிய மதில் சூழ்ந்த கச்சி திரு வேகம்பர் தம் திருவருட்பேற்றினர் அவருடைய அடியார்கள் திருவருட்பேற்றினர் அடியார்கள் அந்த கூறிய சிறப்பினாலும் உளத்தெல்லும் ஆசையினாலும் இந்த நூலை உரைக்கிறேன். ரெண்டு காரணம் கூறுகிறார் ஏன் இந்த நூலை நான் வந்து பாடுகிறேன் என்று சொன்னார். என்ன ரெண்டு காரணம், ஒன்று வந்து இந்த கச்சியம் பதியில இருக்கின்ற அடியார்கள் வந்து என்னை வேண்டிக் கொண்டார்கள், நீங்க வந்து இந்த புராணத்தை தமிழிலே பாடி அருளுக என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்ப இதில் என்ன செய்தி பெறப்படுது, ஏற்கனவே அந்த புராணம் வந்து வடமொழியில இருக்கிறது இல்லையா, அதை தமிழ்ல நீங்க பாடி அருளணும் என்று கேட்டார்கள். அந்த மூணு பேர் கேட்டாங்க, அந்த கேட்டது மூவர் யார் என்று நம்ம 2வது வகுப்புல சிந்தித்திருக்கிறோம். அதை எடுத்து நீங்க
வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. அந்த மூணு பேர் கேட்டிருக்கிறாங்க, அது மட்டுமா காரணம்? இல்ல, உரிமை உற்றிலும் ஆசையான். அது சாமித்துல உள்ளத்துல வந்து அவருக்கு நிறைய ஆசை இருக்கிறது. மாதவ சிவஞான முனிவருக்கும் இந்த புராணத்தை நாம் பாடணும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த அதற்காகவும் நான் பாடுகிறேன், இந்த இரண்டு காரணத்துக்காகவும் நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நூலை செய்த காரணத்தை கூறுகிறார். இனி வருவதெல்லாம் அவையடக்கம் இன்று வரும். அதாவது அந்த ஆசிரியர் வந்து அவரை பற்றி கொஞ்சம் தாழ்மையாக சொல்லி ஒரு எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவையடக்கமாக இருப்பது, அதுதான் அவையடக்கம் என்று சொல்வார்கள். அது 23வது பாடல். மாயை காரிய உருக்களும் எம்பிரான் வடிவம் ஆய வேல் அவை அருள்மயமாகும் மற்ற அதுபோல் பேயனேன் பிதற்றுரையும் ஏகம்பர்தம் பெருமை தூய காதையுள் உறுதலால் துகளற தோன்றும். மாதவ சிவஞான முனிவர் வந்து அவருடைய பெருமை, அவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள், அகத்திய தமிழை வந்து நமக்கு உலகுக்கு தோற்றுவித்த அகத்திய முனிவர் அருளாலேயே அவதரித்தவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, அதாவது என்ன சொல்றாங்க, மாயை காரிய உருக்களும் எம்பிரான் வடிவம் ஆயவேல் அவை அருள்மயமாகும். இப்ப இந்த கல் மண் பொன் இதெல்லாம் வந்து மாயாகாரிய பொருள் தான் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பொருள் தான். ஆனா அது மாயாகாரிய பொருளாக இருந்தாலும் சிவபெருமானுடைய திருவுருவத்தை அதுல ஏற்றிட்டோம்னா அவை அருள் வடிவங்கள் ஆகும். அது அதுக்கப்புறம் மாயன்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்ப கோயிலுக்கு போறோம், கந்தசாமி கோயிலுக்கு போறோம், அங்க முருகப்பெருமானுடைய மேனியை பார்த்தோம்னா முருகா என்று கைகூப்பி வணங்குறோம். எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் பஞ்சலோக திருமணி இருந்துச்சுன்னா அந்த பெருமானே நடராஜ பெருமானேன்னு கைகூப்பி வணங்குறோம். அப்ப அந்த மாய காரிய பொருள் தான், ஆனா அது சாமியினுடைய உருவம் ஏற்றியதுனால அது வந்து அருள் வடிவங்களாக ஆயிற்று, அருள்மயமாகும். மற்ற அதுபோல பேயனேன் பிதற்றுரையும், நான் வந்து என்னுடைய அவர் வந்து அவரே பேயன் சொல்றார், என்னுடைய பிதற்றுரை நான் பிதற்றுகின்ற உரை அதுவா இருந்தாலும் ஏகம்பர்தம் பெருமை தூய காதையில் உறுதலால், அது வந்து அந்த ஏகம்பருடைய பெருமையை பறைசாற்றுகின்ற அந்த இதுல வரதுனால அது குற்றம் வர விளங்கும் துகளற தோன்றும் என்று அருள்கிறார். ஒரு நிமிடம் தண்ணி குடித்துக்கிறேன். அது மாதிரி நான் வந்து இறைவனுடைய வரலாறை கூறுவதனால என்னுடைய பிதற்றுவரை கூட குற்றமாற விளங்கும் துகளற தோன்றும் என்று ஒரு எழுந்த தன்மையில பாடுகிறார். அடுத்ததாக இருபத்தி நான்காவது பாடல்ல, இழித்த சொற்புணர்த்து எளியனேன் இயம்பிய கவியும் கழித்த ஐவகை இலக்கண வலுவுக்கு காட்டா பழித்திடாது எடுத்து ஆளுவர் பல்வகை சுவையும் கொழித்த நாவினராகிய வலுத்த புகணத்தோர். இது வந்து அவருடைய அடக்கத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுறாரு. என்ன சொல்றாரு என்று சொன்னா, இவர் வந்து பாடியிருக்கின்ற இந்த பாடலை கற்றறிந்த சான்றோர்கள் எப்படி சொல்வாங்க, எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, இலக்கண குற்றம் என்று இருக்கிறது, ஐவகை இலக்கண குற்றம் இருக்கிறது.
அந்த குற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இகழாது எடுத்த ஆழ்வர் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது வந்து இப்ப அணிக்கு எடுத்துக்காட்டு சொல்றோம் இல்லையா, எடுத்துக்காட்டு உமை அணி, அதுக்கு எடுத்தாடு என்ன அகரம் முதல உலகெல்லாம் அப்படிங்கிற குறள் சொல்லுவோம். இது மாதிரி நிறைய எழுதி அணிகளுக்கு எடுத்துக்காட்டாக சில இலக்கிய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக சில இலக்கியங்களை நாம் மேற்கோள் காட்டுவோம். அதுபோல இப்ப சுவாமி என்ன சொல்றாரு, அது மாதிரி ஐவகை இலக்கண வலு என்று இருக்குது. வலு என்று சொன்னால் குற்றம். அந்த இலக்கண குற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக என்னுடைய இந்த நூலை சான்றோர்கள் கையாள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்ன ஒரு 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 அடக்கம். அப்ப அவன் மாதவ கற்றறிந்த மாதவ சிவஞான முனிவரே அப்படி இருந்தாங்க. நம்மளாம் நம்மளை போன்ற ஒரு அரைக்குடம், என்னை போன்ற ஒரு அரைக்குடம் அப்படி இருக்கணும். இப்ப இதுல சுவை இரண்டு வகையான சுவை, என்ன சுவை என்று சொன்னால் பொருள் சுவை, சொல் சுவை. ரொம்ப சும்மா தெரிஞ்சுக்கங்க, நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டாம். அதுல பொருள் சுவை வந்து 9 இருக்கிறது. என்ன பொருள் சுவை? நவரசம் என்று சொல்வார்கள் அல்லவா. காமம், கருணை, வீரம், நகை, ருத்திரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, சாந்தம். இப்ப எழுத்து வலு வந்து 2 இருக்கிறது. எழுத்து வலு என்று சொன்னால் குற்றம், புணர்ச்சி வலு, சந்தி வலு. அப்ப அத சொல் வலு என்று 7 இருக்கிறது. திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, விடைவலு, வினாவலு, மரபுவலு. அதே போல அணிவலு அல்லது அலங்கார வலு அது நிறைய இருக்கிறது. அது என்ன என்று சொன்னா பிரி பொருள் சொற்றொடர் வலு, மாறுபடு பொருள் மொழிவலு, மொழிந்தது மொழிவலு, கவர்பொடு பொருள் மொழிவலு, நிறன் நிறைவலு, சொல்வலு, எதிவலு, செய்யில் வலு, சந்தி வலு. இதெல்லாம் வந்து அலங்காரத்தில் இருக்கின்ற வலுக்கள். தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஆழமான மாப்போ வேணா. இப்ப மாதவ சிவஞான முனிவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, என்னுடைய இந்த நூலை கற்றறிந்த சான்றோர்கள் இலக்கண குற்றம் அந்த அந்த வலு, அந்த நம்ம இந்த வலுலாம் பார்த்தோம்னா இதை கா இதை வந்து எடுத்துக்காட்டு, அதுக்கு வந்து ஒரு மேற்கோளாக, அதற்கு ஒரு இலக்கியமாக மேற்கோளாக எடுத்துக்காட்டுவதற்காக இதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். இன்னும் ஒரு பாடல் சொல்றார், எழுத்து போலியும் எழுத்தன ஆடுவர், அதுபோல் புழுத்த நாயினேன் பிதற்றிய செய்யும் போலியையும் பழுத்த கேள்வியோர் கைகொள்வர் என்பது பற்றி விழுத்த நானினேன் சிவகதை விளம்புதற்கு இசைந்தேன். ஹரஹர சிவசிவா. அதாவது என்ன சொல்றாரு, எழுத்து போலியை, எழுத்து போலி என்று இலக்கணத்துல ஒன்று இருக்கிறது. அது எப்படி என்று சொல்றதுன்னா 5, இதுதான் உண்மையான சொல். இதை வந்து 5 என்று நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்ப அந்த இடத்துல அ இஞ்சு, அதை வந்து மூணுமே அந்த மூன்று சொற்களுமே எழுத்து போலி. இது போல அறம் என்று இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வந்து அறன் எழுதலாம். இது மாதிரி ஒரு சில சொல்ல நம்ம மாற்றி எழுதுவோம், அது பேர் எழுத்து போலின்னு இலக்கணத்துல ஒரு பேர். அந்த எழுத்து போலியும் எழுத்தனதான் நம்ம வந்து கையாளுவார்கள். அதை எழுதுகின்ற பொழுது அதை வந்து ஒரு எழுத்தாகத்தான் எழுதுவார்கள். அது போல இவர் என்ன சொல்றார், புழுத்த நாயினேன் பிதற்றிய செய்யுள் போலியையும் பழுத்த கேள்வியோர் கைகொள்வர் என்பது பற்றி விழுத்த நானினேன் சிவகதை விளம்புவதற்கு இசைந்தேன். அது மாதிரி என்னுடைய செய்யுள் போலியையும் எல்லோரும் கைகொள்வர், ஏற்றுக்கொள்வார் என்று அதனால நான் வந்து பாடுகிறேன் என்று பாடுகிறார். அப்புறம் இதுல இன்னொரு பாடல் இருக்கிறது, அதோட நம்ம நிறைவு செய்வோம். நெறி வழா உமை பூசனை போல் நெறி பிறழ்ந்தோன் எரிதரும் கலும் கைகொளும் கச்சி எம் பெருமார், பெருமார்க்கு அறிவின் மேலவர் காப்பிய பணுவல் போல் அறிவின் குறியிலேன் கவி புன்சொலும் கொள்வது வழக்கால். வந்து நம்ம எல்லாம் உருக்குகின்ற அளவுக்கு பாடியிருக்கார். என்ன சொல்றார், கச்சியில் இருக்கின்ற ஏகம்பநாத பெருமான் உமையம்மையினுடைய அந்த நெறி, உமையம்மை வந்து ஆகமே சொன்னவங்க அவங்க தான், சாமிகிட்ட கேட்டு அவங்க தான் உலகம் வெளிப்படுத்தினாங்க. அது சிவாகம முறைப்படி நெறி மறவாமல் நெறி தவறாமல் பூசை செய்திருக்கிறார்கள் உமையம்மை. அந்த பூசையையும் கச்சியகையம்பர் ஏற்றுக்கொண்டார். அதே போல சாக்கிய நாயனார் அவர் என்ன செஞ்சார், கள்ளதான் இருந்தார். அம்மை அந்த பக்கம் மிக நெறியோடு எல்லாம் தெரிந்து எல்லா பொருட்களும் வைத்து முறை தவறாமல் முழு அன்பினோடு பூசை செய்கிறார்கள். அதையும் கச்சியகையம்பெருமான் ஏற்றுக்கொண்டார். அதுபோல இங்க
சாக்கிய நாயனார் என்ன செஞ்சிருக்காரு அது மாதிரி எதுவுமே தெரியல, இவருக்கு நெறியும் தெரியல, இவர் வந்து பூசை எப்படி பண்றதுன்னு தெரியல, ஆகமும் தெரியாது, எதுவும் தெரியாது, அதற்கான வேடம் கூட கிடையாது. சாக்கிய வேடம் வந்து கல்ல கொண்டு எறிகிறார், ஆனா அதையும் சுவாமி ஒரு பூசையாக ஏற்றுக்கொண்டார். அதுபோல அடியனுடைய இந்த காப்பியத்தையும் பணிவல் போல் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். அதனுடைய அந்த அவை அடக்கம் நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் சிறப்பு பாயிரம் தான், சிறப்பு பாயிரம் வந்து வேற ஒருவர் எழுதியிருக்கிறார், அதை நாம் அடுத்த வகுப்புல நம்ம சிந்திப்போம். அதனால இன்று நாம் வந்து மாணிக்க வாசகரை பற்றி சிந்தித்தோம். மாணிக்க வாசகர் எப்படி அவருடைய அகசான்றாகவே எப்படி அனைத்தையும் பாடியிருக்கிறார், சிவபெருமான் வந்து பெருந்துருளையில் அருளியதை எப்படி பாடியிருக்கிறார், அவர் அருளிய அளவிலேயே அவர் வந்து உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே சுவாமியினுடைய திருவடிக்கு அர்ப்பணித்து விட்டார். அப்புறம் சுவாமி வந்து சாதாரண திருக்குடு அந்தமிழ் பெருமை அழல் உரு கரந்து எப்படி சாதாரண திருவுரு கொண்டுதான் எழுந்து அருளினார் என்பதையும் சிந்தித்தோம். அப்புறம் சுவாமி எப்படி மாணிக்கவாச பெருமானுக்கு அருள் புரிந்தார், திருவருள் நோக்கம் செய்து அவரை தொட்டு அதற்கு பிறகு அவருக்கு உபதேசம் செய்து இதையெல்லாம் வந்து எப்படி அருள் செய்தார் என்பதையும் சிந்தித்தோம். பூன நோக்கினாய் என்பதை பற்றி எப்படி அவர் வந்து நோக்கி அருள் புரிந்தார், முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று எப்படி முன்னின்று உபதேசித்து அருள் புரிந்தார், இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே எப்படி திருவடியை சூடி திருவடியை தீட்சை அருளினார் அன்று மாணிக்கவாசனுடைய அகசான்றலை வைத்து சிந்தித்தோம். இந்த நால்வர் பெருமக்கள் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்று சிந்தித்தோம். பாலை சூளை கோலை காலை கொடுத்து பரமாச்சரியர்களை பெருமான் ஆட்கொண்டார், அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் 63 நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி சிந்தித்தோம். சேக்கிழார் பெருமான் இந்த 63 வரலாறுகளை ஒரு காவியமாக ஒருவருடைய வரலாறை விரித்துரைக்காமல் 63 நாயன்மாருடைய வரலாறையும் விரித்துரைத்திருக்கிறார். எதை கருதி என்று சொன்னால் நம்முடைய நோய் கருதிதான். நாம் ஒவ்வொரு ஆணவமல சார்பில் பக்குவ வேறுபாடுகள் இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மருந்து தேவைப்படும் என்பதற்காக 63 கதையையும் பெருமான், இல்லைன்னா எல்லாரும் ஒரே மாதிரியே வழிபட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி பண்ணா மட்டும்தான் முக்தி என்ற ஒரு தவறான எண்ணம் வந்துடும். திருநாவுக்கரசு பெருமானை மட்டும் பாடியிருந்தால் ஓஹோ உளவாரம் செய்தால் மட்டும்தான் முக்தி அப்படின்னு நினைச்சு ஒரு தவறான கருத்து வந்துவிடும். அதனால இவர் வந்து 63 கதையும் சேக்கிழார் பெருமான் விரித்து வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்தோம். அப்புறம் திருக்கூட்டத்தாரனுடைய சிறப்பு, குரு லிங்க சங்கமம் என்று சொல்லப்படுகிறது, அந்த லிங்கம வழிபாடினுடைய சிறப்பு, நமச்சிவாயமூர்த்தியை இவர் எவ்வாறு வழிபாடு செய்திருக்கிறார் துதித்திருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்தோம். வேளப்பதேசியரை எவ்வாறு துதித்திருக்கிறார். அடுத்தது மற்றைய சிவ நேசர்களை சிவனடியார்களை எவ்வாறு செய்திருக்கிறார். நூல் செய்ததற்கான காரணம் 2 காரணம். 1, காஞ்சியில் இருக்கின்ற அடியார்கள் கேட்டுக்கொண்டது. மற்றொரு அவருடைய ஆசை, உற்றலும் ஆசையான் உரைத்திடலுற்றேன் என்று அவர் பெருமான் அருளை சிந்தித்திருக்கிறோம். அப்புறம் மீதியெல்லாம் அவருடைய அவை அடக்கம் இப்படியே வந்து அவர் கருணை கூர்ந்து அவர்கள் வந்து அவை அடக்கி பாடுகிறார் என்பதை பற்றி நம்ம சிந்தித்தோம். அடுத்த வகுப்பிலே சிறப்பு பாயிரத்தை பற்றி சிந்திப்போம். ஏதேனும் ஐயம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் இதோடு நம்ம இந்த வரவேற்பை திருப்புகழை பாடி நிறைவு செய்வோம். ஐயமில்லை என்று நினைக்கிறேன். அது திருப்ப கழிப்பாடு நாம் நிறைவு செய்யணும். ஆறுமுகம் 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 என்று போகும் ஆகமனும் போதுமடி யார்கள் பத மேலுடைய ருமையில் வாகன கூகா சரவ நாயனது சயன மானமுன்னு யாகுணமே
இளமையில் வாகவுமை தந்த வேடமோடெல்லாம் இடதணிதங்கள் வேறிவரும் மாறவுன மானையும் தேவர் துணை வாசிகரி தந்த வேறும் வாழ்த்து தேவர் வர நாம் ஒரு தேவர் வர நாம் ஒருவான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசைய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதே அழகர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நன்றிங்க ஐயா நன்றி.